வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அழகிய அரக்கனே நாவல் முகமெல்லாம் கோபம் கொப்பளிக்க நடு ரோடு என்றும் பாராமல் சேலம் ஐந்து ரோடிலிருந்து ஓமலூர் செல்லும் வழியில் தனது ஜிப்ஸியை வழிமறித்து மறித்து நிறுத்தவாறு அதன் பேனட்டில் அமர்ந்து கொண்டு ஒருவனின் தலைமுடியை ஒரு கையால் பற்றிக்கொண்டு மறு கையால் அவன் முகத்தில் ஓங்கி ஓங்கி குத்தி கொண்டிருந்தான் இலா இலா என்கிற இளமாறன் இளமாறன் ஒரு நிழல் உலக தாதா பெயருக்காக அவன் செய்யும் பிஸ்னஸ் தான் பைனான்ஸ் இளமாறன் ஆறடிக்கு மேலான உயரத்துடன் மாநிறமாக அடர்ந்த கேசம் அழுத்தமான மோவாய் அடர்ந்த மீசை அதன் நுனியில் லேசாக முறுக்கிவிடப்பட்டு ஆலை ஊடுருவும் விழிகளுடன் பிளாக் ஜீன்ஸ் சாண்டில் கலர் பிளைன் ஷர்ட் அதை முழங்கை வரை மடித்துவிட்டு ஸ்டைலாக இருந்தான் என்னடா முருகா என்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த சண்முகத்துக்கு வேலை செய்கிறியா அதுவும் எனக்கு எதிராக நான் எதிரியை கூட மன்னிச்சிடுவேன் ஆனால் உன்ன மாதிரி துரோகியை மன்னிக்கவே மாட்டேன் என்கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு எனக்கு துரோகம் பண்ணால் என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வேணாம் அதுக்காகத்தான் உன்னை இந்த இடத்துல இழுத்துட்டு வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் உன்னோட கதையை பார்க்குறவன் எவனுமே எனக்கு எதிராக இனிமே ஒரு விரலை கூட அசைக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டே தனது பேன் பேக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவன் நெற்றியை குறிவைத்தான் இளமாறன் அண்ணே தெரியாமல் தப்பு பண்ணிட்டானே என்னை மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டானே ப்ளீஸ் அண்ணே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கண்ணே என்று கெஞ்சினான் அந்த முருகன் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் என்ன மகாத்மாவாடா அயோக்கியண்டா கேடுகட்டா அயோக்கியன் இந்த இளமரன் கிட்ட வாலாட்டினா இதுதான் கதின்னு உனக்கு முன்னையே தெரிஞ்சிருக்கணுமே அப்படி இருந்தும் நீ இந்த வேலையை செஞ்சினா உனக்கு என்கிட்ட பயம் இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ எதுக்காக கெஞ்சுற ம் என்று நக்கல் அடித்தான் இளமரன் பக்கத்தில் இருந்த சக்தி அவனை தடுத்தான் மாரா கொஞ்சம் பொறுமையாயிரு பப்ளிக் பிளேஸ் இது எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க பாரு தேவையில்லாத இஷ்யூவாக்க வேணாம் இவனை நம்ம இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாம் எதுக்கு பயப்படுற சக்தி யார் நம்மளை என்ன செஞ்சிட முடியும் இவனை எல்லாம் இந்த இடத்துல வச்சு தான் எல்லாத்துக்குமே புத்தி வரும் சுற்றி இருந்த ஜனங்கள் அனைவருமே இதை வேடிக்கை பார்த்தார்களே ஒளியே யாரும் அருகில் வந்து தடுக்க முயலவில்லை அப்பொழுது ஸ்கூட்டியில் அந்த இடத்தை வந்து அடைந்தாள் சாகித்யா அங்கு நடந்து கொண்டிருந்த கலவரத்தை பார்த்து திகைத்து போனாள் ஒரு உயிர் அந்த அரக்கன் கையில் ஊசலாடி கொண்டிருக்க அதை சுற்றி நின்று மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை கண்டவள் கொதித்து போனாள் இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல ஒருவன் ஒரு உயிரை எடுக்க பரப்பான் அதுவும் அத்தனை பேரும் பார்க்க அதை பற்றி கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளாம போலீஸ் வந்தா தன் நிலைமை என்னாகுன்னு கூட யோசிக்க மாட்டானா அந்த அரக்க என்று நினைத்து கொண்டே அவசர அவசரமாக வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி விட்டு அவர்களை நோக்கி ஓடினாள் ஏய் ஏய் விடு அவனை பொது இடத்துல கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ போலீஸ் வந்தா உன் நிலைமை என்னாகுன்னு தெரியுமா விடு விடு என்று இளமாறனின் துப்பாக்கி பிடித்திருந்த கையே பிடித்து இழுத்து கொண்டிருந்தாள் சாகித்யா இளமாறன் கண்களில் ஆச்சரியம் வழியே அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பிரமை பிடித்தவன் போல யார் இவள் எங்கிருந்து வந்தாள் என்னை பற்றி எல்லாம் தெரிந்தோம் என் முன் வந்து இவ்வளவு தைரியமாக என்னுடைய செயலையே தடுத்து நிறுத்துகிறாளா என்று யோசித்து கொண்டே சாகித்யாவின் முகத்தை பார்த்தான் இளமாறன் அஞ்சன வெளிகளில் கோபமும் பயமும் போட்டி போட கெஞ்சலும் மிரட்டலுமாக அவனை பார்த்து கத்திக் கொண்டிருந்தாள் சாகித்யா அவளின் விழிகளையும் முகபாவனையையும் பார்த்தவனுக்கு ஆச்சரியம் மேலும் கூடியது அவளின் மேல் ஆர்வமும் கூடியது அவளை தலை முதல் கால் வரை நோட்டம் விட்டான் இளமாறன் சாகித்யா ஐந்தரை அடி உயர எல்லோராச்சிற்பான் தான் ஆலை மயக்கும் மீன் விழிகள் மாம்பழ கண்ணங்கள் சின்ன ரோஜா செப்பு இதழ்கள் வில் போல வளைந்த புருவங்கள் கூர்நாசி நாசி அதன் மேல் கவர்ச்சியாக உட்கார்ந்திருந்து டால் அடிக்கும் ஒற்றைக்கல் வைர மூக்குத்தி அது அவளின் பல அவளின் அழகை பன் மடங்கு உயர்த்தி காட்டியது அந்த மூக்குத்தியின் வெளிச்சமோ அவள் முகமெங்கும் டால் அடித்தது ஒரு ரோஜா பூ போல மென்மையாக அவன் கைகளை உலுக்கி கொண்டிருந்தாள் இளம் நீல நிற சுடிதார் அணிந்திருந்தாள் இடையே தொட்டு நீண்ட பின்னல்லாட அவனை பார்த்து விடு விடு பாவமில்லை என்று கெஞ்சி கொண்டிருந்தாள் அவளை பார்த்து மெய் மறந்து போன இளமாறனின் பிடி தளர்ந்தது அந்த தளர்வை பயன்படுத்தி கொண்டு முருகன் அவன் பிடியிலிருந்து விலகி ஓட ஆரம்பித்தான் இளமாறனின் ஆட்கள் அவனை வளைத்து பிடித்து அமுக்கி நிறுத்தி கொண்டிருந்தனர் ஜிப்சியிலிருந்து கீழே குதித்து இறங்கினான் இளமாறன் சாகித்யா முருகன் தப்பி ஓடியதும் அந்த இடத்தை விட்டு விலக ஆரம்பித்தாள் அதே நேரம் அவளது வலது கையை பிடித்து சுண்டி எழுத்தான் மாறன் ஒரு பூச்செண்டு போல அவன் மார்பில் வந்து விழுந்தாள் சாகித்யா அவளை இடையோடு இருகணைத்து அவள் முகத்தை நிமித்தினான் மாறன் ஏய் என்னை விடு என்ன நீ என்று கத்திக்கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தாள் சாகித்யா மக்கள் அனைவருமே நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களே ஒழிய யாருமே அவள் அருகில் வரவில்லை இளமாறனை தடுக்கவும் முயற்சிக்கவில்லை இளமாறனை நிமிர்ந்து மிரண்ட பார்வை பார்த்தாள் பக்கத்தில் நின்றிருந்த சக்திக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம் மாறன் இவ்வாறு நடந்து கொள்வானா என்று இளமாறன் ஒரு நிழல் உலக தாதா அவன் செய்யாத கொடுஞ்செயல்களே இல்லை எனலாம் ஆனா ஒரு பெண்ணை அவன் தீண்டியதில்லை மனதாலும் சரி உடலாலும் சரி இப்பொழுது சாகித்யாவை அவன் கட்டி அணைத்திருக்கும் விதம் பார்த்து சக்தி ஆச்சரியத்தில் விழிவிரித்தான் இளமாறன் சாகித்யாவின் விழிகளோடு தன் விழிகளை கலந்தான் அவளை ஊடுருவி பார்த்தபடியே அவனை விடச் சொன்னாயல்லவா அதனால் நீ என்னிடம் தஞ்சம் புகுந்துவிடு என்றான் அவன் அவனின் ஆலை ஊடுருவும் ஆழ்ந்த விழிகள் சாகித்யாவை என்னவோ செய்தது சீ என்ன விடு இல்லைன்னா நான் போலீஸ்ல சொல்லிடுவேன் ஜாக்கிரதை என்று திமிரிக்கொண்டே அவனை மிரட்டினாள் அதை கேட்ட ஈழமாறன் கடகடவென்று சிரித்து கொண்டே அவள் மூக்கோடு தன் மூக்கை உரசினான் அவன் கண்கள் இடுங்க சிரித்தபோது போது வெண்ணிறப் வெண்ணிற பற்களையும் கன்னத்தில் விழுந்த குழியையும் அதனால் அவன் அழகு கூடியதையும் பார்த்து ஒரு கணம் மெய் மறந்தாள் சாகித்யா அதை பார்த்த ஈழமாறனின் கண்களில் ஒரு மின்னல் வந்தது அதே புன்னகையோடு அவளை விடுவித்தான் பின்னர் கைகளால் பின்னந்தலையை கோதியபடியே கன்னத்தின் ஓரம் நாக்கை மடித்துச் சிரித்தபடியே அவளை பார்த்து கண் சிமிட்டினான் அவள் வெட்கத்தில் முகம் சிவந்து தலை குனிந்தபடி அந்த இடத்தை விட்டு ஓடி தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு தனது வீட்டை நோக்கி பறந்தாள் இளமாறன் தன் ஆட்களை பார்த்து சைகை செய்தபடியே தனது ஜிப்சியில் ஏறி அமர்ந்தான் டிரைவர் சீட்டில் ஏறிய சக்தி ஜிப்சியை விரட்டினான் மாறனி நாட்கள் முருகனை பிடித்து இழுத்து கொண்டு மற்ற கார்களில் ஏறி அவனை பின் தொடர்ந்தனர் இளமாறனின் முகம் சந்தோஷத்தில் மின்னிக் கொண்டிருந்தது என்ன மாறா உலக அதிசயமாக இருக்குது அந்த பிள்ளைய பார்த்து அப்படியே வழிஞ்சு போய் நிற்கிற என்னாச்சு உனக்கு அவ என்னை இங்கே டச் பண்ணிட்டாடா என்று தன் இதயத்தை குத்தி காட்டி சக்தியை பார்த்து சொல்லி சிரித்தான் மாறன் ஏய் என்ன மாறா நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு காதல் கல்யாணம் ஒத்தே வராதுன்னு நீதான சொன்ன இப்போ நீயே இப்படி பேசுகிற இது நாள் வரைக்கும் அவளை பார்க்கல இல்லையா அதனால் அப்படி சொன்னேன் இப்போ அவளை பார்த்ததால இப்போ இப்படி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சக்தியை பார்த்து குதூகலத்துடன் கண் சிமிட்டி சிரித்தான் மாறன் என்னமோ போ காதல் பரத் மாதிரியே உனக்கும் பைத்தியம் பிடிக்காம இருந்தால் சரி என்று சொல்லி சிரித்துவிட்டு சாலையை பார்த்து வண்டியை விரட்டினான் சக்தி சக்தி சொன்னதை கேட்டு சிரித்துக்கொண்டே கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து சாகித்யாவின் பெயர் கூட தெரியாமல் அவளுடன் கன உலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்தான் இளமாறன் எப்படியோ தட்டு தடு மாறி வண்டியை எடுத்து ஓட்டிக்கொண்டு குரங்கு சாவடியில் இருந்து தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் சாகித்யா வீட்டிற்கு வந்த சாகித்யாவோ நேராக கிச்சனுக்குள் சென்று ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து கடகட குடித்து முடித்தாள் அப்பொழுதுமே அவளுக்கு படபடப்பை அடங்குவதாக இல்லை சி எப்படி பார்க்குறான் அவன் அந்த இடத்திற்கு போயே இருக்கக்கூடாதோ தேவையில்லாமல் இப்போ நாம் வம்புல மாட்டி கொண்டது போல் ஆயிடுச்சே அந்த ஆளை காப்பாற்ற போய் இப்பொழுது ஏன் தலைக்கு ஆபத்து பொது இடம் என்று கூட பாராமல் என்னிடத்தில் எப்படி வம்பு செய்து விட்டான் அயோக்கியன் அரக்கன் என்று இளமாறனை மனதிற்குள் திட்டி கொண்டு அம்மா கூப்பிட கூப்பிட காதே கேட்காதவள் போல தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் சாகித்யா ஓஹோ உனக்கு அவனை பிடிக்காம தான் அவனின் சிரிப்பை பார்த்து அப்படி சொல்லினாயா என்று மனசாட்சி அவளை பார்த்து கேள்வி கேட்டது சீச்சி நான் எங்க அவனை பார்த்து சொல்லுவிட்டேன் அவனை பார்த்தா அதிர்ச்சியில தானே நான் நின்னு போயிட்டேன் என்று மனசாட்சிக்கு சமாதானம் சொன்னால் சரி சரி நான் நம்பிட்டேன் என்று மனசாட்சி அவளிடம் நக்கல் அடித்தது நீ நம்பினாலும் சரி நம்பளைனாலும் சரி எனக்கு ஒன்றும் அவன் மேலே எந்த ஈடுபாடும் இல்லை நான் ஒன்றும் அவனை பார்த்து சொல்லி விடலை ஓகேவா என்னை கலாய்க்கிறத விட்டுட்டு வேற வேலையாது ஏதாவது இருந்தா போய் பாரு என்று திட்டி கொண்டு இருக்கும்போதே அவள் அம்மா சாரதா கதவை தட்டினார் இதோ வந்துட்டமா என்று குரல் கொடுத்துக்கொண்டே தனது உடையை மாற்றினாள் மாற்றிய உடையே அழுக்கு குடையில் போட எடுத்தவள் அந்த உடையில் மெல்லியதாக அந்த அரக்கனையின் வாசம் முகந்தவள் அப்படியே நின்றாள் என்னோட அனுமதி இல்லாமல் என்ன கட்டிப்பிடித்ததும் இல்லாமல் என்னம்மா சிரிக்கிறான் கன்னத்தில் குழிவு வேற ஆள் தான் இருக்கிறாள் ஆனால் அவன் குணம்தான் சரியில்லை எவ்வளவு தைரியம் இருந்தால் பட்ட பகல எல்லாரும் பார்க்கும்போது ஒருத்தனை கோலை பண்ணவே துணிஞ்சிருப்பான் அது மட்டும் இல்லாமல் தட்டி கேட்க போன என்னையும் எப்படி சட்டுன்னு எல்லாரும் பார்க்க கட்டி பிடிச்சிட்டான் அவனுக்கு திமிரு தைரியம் ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தி தான் போல என்று வெட்க பொன்முருவல் மலர மனதில் நினைத்து கொண்டாள் ஏனோ அவன் செய்த காரியத்திற்கு கோபம் வருவதற்கு பதிலாக தனக்கு வெட்கம் வருகிறது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு தலையில் லேசாக குட்டி கொண்டாள் ஏதேது விட்டா இப்பவே தேடி போய் அவன் கழுத்துல மாலையை போட்டு மனவாளனா ஏத்துக்குவ போல இருக்குது போதும் இத்தோட அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுடு அதுதான் உனக்கு நல்லது என்று மனசாட்சி அவளுக்கு போதனை செய்தது போதும் போதும் விட்டா ரொம்ப ஓவரா பேசுற என்று திட்டி கொண்டே கலர்ச்சியை உடையே அழுக்கு குடியில் போட்டுவிட்டு கதவை திறந்து வெளியே போனாள் அம்மா சாரதாவின் கத்தல் கேட்டு சமையலறைக்கு சென்றாள் சென்றவள் சமையலறை திட்டின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு காப்பி கொடுமா என்று கேட்டாள் ஏ குரங்கு மாதிரி தாவாத அடக்கொடுக்குமா போய் சோஃபாவில் உட்காந்து காப்பியை குடி இந்தா என்று காப்பி தம்ளரை அவள் கையில் திணித்தார் எப்போ பார்த்து திட்டிக்கொண்டே கொண்டே நீ என்று பதில் சொல்லிக்கொண்டே காப்பியை எடுத்துக்கொண்டு சோஃபாவை நோக்கி சென்றாள் டிவி ரிமோட்டை கையில் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து காப்பி குடித்து கொண்டே டிவியை ஆன் பண்ணி சேனலை மாற்றி மாற்றி வைத்து கொண்டே வர ஒரு சேனலில் பிரபு கன்னத்தில் கூலி விளை சிரித்து கொண்டே காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்னை தின்னுதடி ஒன் முகத்தை பார்க்கையில் ஏன் முகத்தை நான் மறந்தேன் என்று பாடிக்கொண்டே இருக்க சாகித்யாவுக்கோ டிவியில் பிரபுவின் முகத்திற்கு பதிலாக அன்று பார்த்த அந்த அரக்கனின் முகம்தான் தெரிந்தது அதே கண்ணக்குழியுடன் பலிரிடும் சிரிப்பு அப்படியே அவள் கண் முன்னால் தோன்ற திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் காப்பியையும் குடிக்க மறந்து ஒரு ஐந்து நிமிடம் பார்த்திருப்பாளா அவனை அந்த ஐந்து நிமிட தரிசனத்திற்கு கடந்த ரெண்டு மணி நேரமாக அவளது மூளையை தின்று கொண்டிருக்கிறான் அவன் யாரடா நீ அழகிய அரக்கனே என்னை ஏன் இப்படி வாதம் செய்கிறாய் நீ என்னை பார்த்து சிரித்த முதல் சிரிப்பிலேயே என் மனதை கொள்ளை கொண்டு விட்டாயே இது சரியா உன் தீண்டல் என் மேனியை இன்னும் தீயாக தகிக்க செய்கிறது அது உனக்கு தெரியுமா என்று மனதிற்குள்ளாகவே அவனிடம் கேள்வி கேட்டுக்கொண்டு மோன நிலையை அடைந்திருந்தாள் அவள் மோன நிலையை களைப்பதற்கென்றே அவள் அப்பா சந்திரன் வீட்டிற்குள் வந்தார் சாகி என்னடம்மா என்ன பண்ணிட்டு இந்த பையன் கொஞ்சம் வாங்கி கொண்டு போய் அம்மா கிட்ட கூட என்றார் சட்டென்று சுய நினைவுக்கு வந்த சாகித்யா அவரது கையில் இருந்து காப்பி கோப்பையை டீ மேல் வைத்துவிட்டு அவசரமாக அப்பாவை நோக்கி ஓடினாள் அவர் கையில் இருந்த பைகளை வாங்கி கொண்டு எதுக்குப்பா ஒரேடியாக இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வரீங்க என்று கடிந்து கொண்டாள் என்னடாம்மா ஆறு வருஷம் கழித்து இப்போ தான் வர வீட்டுக்கு உனக்கு பிடித்த ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுதான் கொஞ்சம் வெயிட் நான் தான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன்ல இனிமே இங்கே தானப்பா இருக்க போகிறேன் தேவையானது அப்பப்போ வாங்கிக்கலாம்ல சரிதாம்மா விடு ஏதோ ஆசையாக வாங்கிட்டு வந்துட்டேன் சாரதா இங்கே வா என்னங்க என்று கேட்டுக்கொண்டே கிச்சனில் இருந்து வெளியே வந்தார் சாரதா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா என்னங்க யாருக்கு என்னாச்சு அந்த ரவுடி தாதா இளமரம் இருக்கிறான் இல்லையா அவன் அஞ்சு ரோட்ல நம்ம வீட்டுக்கு வர வழியில ஒருத்தனை அடிச்சு கொல்ல பார்த்துருக்குறான் ஐயோ அப்புறம் என்னாச்சு அதுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு வந்து தடுத்துட்டாலாம் அதனால அந்த ஆள் தப்பிச்சாலும் திரும்ப அவன் இடத்துக்கு தூக்கிட்டு போய் போட்டு தள்ளிட்டானான் என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க அவனை போய் தடுக்க அந்த பொண்ணு யாருங்க அது ஐயோ பாவம் அந்த பொண்ணுக்கு என்ன நிலமாச்சு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ வம்பு பண்ணியிருப்பான் போல அது அவன் கையை உதறிட்டு ஓடி இருக்குது என்ன நல்ல நேரமோ யார் செய்த புண்ணியமோ அவன் கையில் சிக்காமல் ஓடிட்டாலாம் அந்த பொண்ணு தொடர்ந்து போய் பிடிக்காமல் அவனும் அந்த பொண்ணை விட்டுட்டானா அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் சாரதா அப்புறம் ஏங்க நீங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்களா இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துக்கிட்டு என்று கேட்டார் இல்லை சாரதா நான் வேலையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளேயே இங்கே இந்த கூத்தெல்லாமே நடந்து போயிடுச்சு போல வரும்போது கடையில் நின்று மளிகை சாமானை வாங்கிட்டு இருந்தேன்னா அப்போ பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க அது காதில் விழுந்துச்சு நல்ல வேலை அந்த சமயத்தில் நீங்கள் வரல நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பெல்லாம் சீக்கிரமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்பாடு பண்ணுங்க முதல்ல இந்த வீர ஊரை விட்டு போனா தான் எனக்கு நிம்மதி பொட்டை பிள்ளைய வச்சுக்கிட்டு வயிற்றில் கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளோ நாள் இவ வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஊருக்கே வந்துட்டா இல்லையா இவ பாதுகாப்பு முக்கியம் இல்லையா அதனால முதல் வேலையை எழுதி கொடுங்க சரி சாரதா சீக்கிரமா வாங்கிட்டு வேற ஊரை பார்க்க போயிடலாம் என்று சொன்னார் சந்திரன் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சாகித்யா அதை பத்தி மூச்சு கூட விடாம ஒண்ணுமே தெரியாதது போல அவள் அம்மாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் யாருமா அது அந்த இளமாறன் அதுவா அவன் ஒரு பெரிய தாதா பொறிக்கிமா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த நாலு வருஷத்தில் ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிற்கிறானா அவனை யாரும் தொடக்கூட முடியல போலீஸில் சொன்னாலும் எதுவும் ஆக மாட்டேங்குது அவங்க இவனுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க இவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல இவன் பண்ணுற அட்டூழியும் இவ்வளவுதான் இல்லை பொது இடம்னு கூட பார்க்காம யாராக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணிடுவான் அப்பேற்பட்ட அயோக்கியம் என்று சொன்னார் சந்திரன் அப்படியாப்பா என்று ஒன்றுமே தெரியாதவள் போல தலையை ஆட்டி கேட்டுக்கொண்டாள் சாகித்யா ஆமா குட்டிமா நீ ஜார்ஜியாவில் மருத்துவம் படிக்க போன நேரம்தான் இவன் இங்கே வளர்ந்து நிற்கிறான் அதுதான் உனக்கு இவனை பற்றி ஒன்றும் தெரியல நீ வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா இந்த மாதிரி பொறுக்கிங்க கண்ணிலெல்லாம் படவே கூடாது ஊர் புற இவனுங்க ஆளுங்க தான் மேஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க சே பேசாமல் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டா பரவாயில்லதான் என்று பொலும்பிக் கொண்டே தனது அறைக்கு சென்றார் சந்திரன் அன்று நடந்த கலோபரத்தில் அந்த அரக்கனிடம் மாட்டிக்கொண்டவள் கொண்டவள் நான் தான் என்று யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் சாகித்யா ஒன்றும் தெரியாதவள் போல தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் மாறா அந்த முருகனை என்ன பண்ணலாம் என்று கேட்டுக்கொண்டு சோஃபாவில் கண் மூடி தலைக்கு கைகளை கொடுத்து சாய்ந்திருந்த இளமாரனின் முன்னால் வந்து நின்றான் சக்தி சக்தி நீயே அவனை முடிச்சு அனுப்பிடு என்று முணுமுணுத்தான் மாறன் மரன் என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்கிற டே எனக்கு அவளை பார்க்கணும் எவளை என்று கடுப்புடன் கேட்டான் சக்தி ஏன்டா படுத்துற நான் படுத்துறேனா நீ தான்ண்டா ரெண்டு நாளாக என்னை பாடாப்படுத்திகிட்டு இருக்கிற டேய் நானும் ரெண்டு நாளாக நீ சொன்னதை கேட்டு பொறுமையாக அவளை பற்றி நினைக்கக்கூடாது இந்த காதல் கத்திரிக்கையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தான் நினச்சி ஒதுங்க முடிவு பண்ணா அவள் என்ன விட மாட்டேங்கிறாடா நான் என்ன பண்ணுவேன் ஏது அவன் உன் கையை பிடிச்சி இழுத்து என்னை விட்டு போகாதேன்னு உன்னை பார்த்து சொல்கிறாளா ம் நான் அப்படி சொல்ல வரலடா அன்னைக்கு அவள் என் கையை பிடிச்சி இழுத்தா இல்லையா அதை சொல்கிறேன்டா அவள் முகம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது மறக்க நினைச்சாலும் என்னால் மறக்க முடியாது அப்பா சாமி என்று தலையை கையில் பிடித்துக்கொண்டு எதிரில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து விட்டான் சக்தி சக்தி அவள் யார் எங்கே இருக்கான்னு கண்டுபிடி எனக்கு உடனே அவளை பார்க்கணும் என்றான் இளமாறன் கண்களில் என்ன என்னால முடியலடா உன்ன சமாளிக்க சரி இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோ நான் எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்றேன் போதுமா ம் போதும்டா என்று கண்கள் சுருங்க சிரித்தான் இளமாறன் சரி இப்போ வத சொல்லு அந்த முருகனை என்ன பண்ணலாம் ரெண்டு நாளாக அவனை அடைச்சி வச்சுட்டே இருக்கிறோம் சோறு தண்ணி கூட இல்லை ம் அவனை வான் பண்ணி விட்டுடு எனது வான் பண்ணி விடுறதா அதுவும் இளமாற நகராதியில் என்னால் நம்பவே முடியலையே சக்தி அவன் என் கையை பிடிச்சிக்கிட்டு அவனை விட்டுட சொல்லி கெஞ்சினா இல்லைடா அதுக்கப்புறமா அவன் உயிரை எப்படி என்னால் எடுக்க முடியும் நீயே சொல்லு என்று சக்தியை பார்த்து குறும்பு முன்ன கேட்டான் மாறன் ஐயோ சாமி போதும்டா உன்னோட நடிப்பை இது நடிப்பா நடிப்பெல்லாம் இருக்குது என்ன ஆளை விடுங்கடா சாமி நான் போய் அவனை அனுப்புற வழியை பார்க்குறேன் என்று தலைக்கு மேலே கும்பிடு போட்டவாறு சக்தி இளமரனை பார்த்து சொல்லிவிட்டு வெளியேறினான் சிரித்து கொண்டே இளமரன் திரும்பவும் கண்களை மூடி சோஃபாவில் சாய்ந்து மோன நிலைக்கு சென்று விட்டான் ஆகாய வண்ண இளநீல நிற ஆர்கன்சா சேலையில் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதையா இவள் என்று ஐயம் கொள்ள வைத்தாள் சாகித்யா அம்மா நான் லைப்ரரிக்கு போயிட்டு வரேன் என்று கத்திக்கொண்டே காலில் அவசர அவசரமாக செருப்பை திணித்து கொண்டு இருந்த மகளின் முன்னால் வந்து இடுப்பில் கை வைத்து முறைத்து கொண்டு நின்றார் சாரதா ஏய் இப்போ தானே கோயிலில் இருந்து வந்தோம் அதுக்குள்ளே உடனே வெளியில் கிளம்பணுமா அதுவும் பிறந்தநாள் நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டியா அம்மா ப்ளீஸ்மா ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் புக் வேணும் அதுக்கு தான் போறேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துல திரும்பி வந்துடுவேன் என்று கெஞ்சி கொஞ்சி அம்மாவிடம் சம்மதம் வாங்கி கொண்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக பறந்தாள் சரி சரி பார்த்து மெதுவா போயிட்டு வா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் சாரதா நேராக சுந்தர் லாட்ஜுக்கு அருகில் இருக்கும் நூலகத்துக்கு வண்டியை விட்டால் நூலகத்தின் காம்பவுண்டிற்குள் வண்டியை திருப்பும்போது எதிரில் வந்த ஜிப்சியில் உட்கார்ந்திருந்த இளம் அரன் அவளை பார்த்து விட்டான் உடனே சக்தி இடம் கத்தினான் டே வண்டியை லைப்ரரிக்குள்ளே விடு என்று என்னடா இப்படி அன்னியின் மாதிரி ஆயிட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வந்தவன் இப்போ சடனாக லைப்ரரிக்கெல்லாம் போய் புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறியா என்று அதிசயத்தான் சக்தி போதும் என்னை ஓட்டினது வண்டியை விடு முதல்ல என்று சொல்லிக்கொண்டே சக்தி வண்டியை நிறுத்தும் முன்னே இறங்கி லைப்ரரிக்குள் வேகமாக ஓடினான் இளமாறன் என்ன காலக்கொடுமைடா கதிரவா இது என்று புலம்பிக்கொண்டே சக்தி வண்டிக்குள்ளேயே அமர்ந்து விட்டான் உள்ளே சென்ற இளமரன் சாகித்யா எங்கே என்று தேடினான் அவள் முன்னாடி எங்கேயும் காணாததால் உள்ளுக்குள் தேடிக்கொண்டே சென்றான் அங்கே படித்துக்கொண்டிருந்த மக்கள் அனைவருமே இவனை பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டே மெதுவாக அந்த இடத்தை விட்டு நழுவினார்கள் சிறிது நேரத்தில் லைப்ரரியை வேதிச்சோடி போனது அங்கு வேலை பார்க்கும் லைப்ரரியன் மட்டும் தான் இருப்பதா இல்லை போவதா என்று புரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்தான் இளமரனும் இதை எதையுமே கண்டு கொள்ளாமல் சாகித்யா எங்கே இருக்கிறாளோ என்று தேடிக்கொண்டே உள்ளே போனான் சாகித்யா உட்புறமாக மருத்துவ புத்தகங்கள் இருந்த பகுதிக்குள் சென்று ஒரு புத்தக அடுக்கு முன்னால் நின்று தேடிக்கொண்டிருந்தாள் அங்கு வந்த இளமரன் அவளை பார்த்ததும் மெதுவாக ஒரு அடுக்கின் மேல் சாய்ந்து நின்று கொண்டு அவளை நோட்டமிட்டான் தலைக்கு குளித்து தளர பின்னிய தலையில் குண்டுமல்லி சரம் இரட்டையாக தொங்க கன்னத்தில் ஒரு முடி குறும்பு செய்ய அழகாக ஒரு கையால் அதை ஒதுக்கிவிட்டபடியே அந்த புத்தகத்தின் பெயர்களை படித்து கொண்டிருந்தாள் அவள் தேடி வந்த புத்தகமோ அவள் கைக்கு எட்டாத உயரத்தில் அந்த அடுக்கின் மேலடிக்கில் இருந்தது சிறிது எகி எகி அதை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த சாகித்யாவை பார்த்து அவள் பின்னால் வந்து நின்ற இளம் அவள் எடுக்க முயற்சி செய்த புத்தகத்தை எடுத்தான் சாதாரணமாக தன் கையை ஒட்டி ஒரு வலிய கரம் மிக நெருக்கமாக நீள்வதை பார்த்தவள் திடுக்கிட்டு திரும்பினாள் திரும்பிய வேகத்தில் தடுமாறி இளமாறன் மீது விழுந்தாள் சாகித்யா அவள் விழாமல் இருக்கும் பொருட்டு அவள் முதுகில் கை கொடுத்து தூக்கி நிறுத்தினா இளமாறன் மிக நெருக்கத்தில் அவன் முகத்தை பார்த்தவள் மிரண்டு விழித்தாள் அவளது கண்களோ அவனை கண்டு பட்டாம்பூச்சியாக சிறகடித்தது அதைப் பார்த்த இளமாறனுக்கு அவள் மீது அவன் கொண்ட காதல் இன்னும் கூடியது அந்த காதல் போதையால் மெல்ல குனிந்து சிறகடிக்கும் அவளின் கண்களின் மீது மெல்ல முத்தமிட்டான் இளமரன் ஒரு கணம் மெய் மறந்து அந்த முத்தத்தின் இன்பத்தை அனுபவித்த சாகித்யா திடீரென்று சுய நினைவுக்கு வந்தவள் போல திடுக்கிட்டு அவனிடமிருந்து விலக முயற்சித்தாள் அவளின் பதட்டம் கண்ட இளமரனுக்கோ அவளை விலக்கும் ஆசை இல்லை அவளின் அனைப்பு மேலும் அவனுக்கு தேவையாக இருந்தது இன்னும் இறுக்கமாக அணைத்து அவளின் கழுத்து வளைவில் முகம் பதித்தான் அவனின் அண்மையும் ஆண்மையும் சாகித்யாவை முக்காட வைத்தது அவளின் பெண்மை விழித்து கொண்டு பேயாட்டம் போட்டது இதற்கு மேல் ஒரு நிமிடம் தாமதித்தாலும் தானே தன்னை இழக்க நேரிடும் என்று புரிந்த சாகித்யா அவனிடமிருந்து மிகவும் போராடி விடுபட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓட முயன்றாள் அவள் விலகி ஓட முயன்றதுமே அவள் தந்த காதல் போதையில் இருந்து விடுபட்ட இளமரன் சட்டென்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான் மீண்டும் அவன் மேலேயே வந்து ஒரு பூமாலை போல விழுந்தாள் சாகித்யா அவள் உள்ளமும் உடலும் தட தடவென்று ஒரு ரயில் பெட்டி போல அதிர்ந்து நடுங்கியது ஏய் எதுக்காக இப்படி பயந்து நடுங்குற ஆமா உன் பெயர் என்ன என்று கேட்டான் அவளோ எதுவும் சொல்லாமல் அவன் கைகளிலிருந்து தன் கைகளை விடுவிடிக்க விடுவிக்க போராடினாள் அவன் ஹஹா என்று அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே என் பிடியிலிருந்து உன்னால் விடுபட்டு போய்விட முடியுமா என்று கேட்டான் சாகித்யாவுக்கு அவனின் அந்த சிரிப்பு மனதை கொள்ளை கொண்டாலுமே அவனது இந்த அடாவண்டித்தனத்தால் மிரண்டு வெளித்து கொண்டு நின்றிருந்தாள் இளமாறன் மெதுவாக அவள் காதின் அருகே குனிந்து நான் என்று பிடித்த இந்த உன்னுடைய கையை என் வாழ்நாள் முழுவதும் விடாமல் பிடித்திருக்க விரும்புகிறேன் என்று கிசுகிசு குரலில் தன் காதலைச் சொன்னான் இளமாறன் சொன்னதை கேட்டு சாகித்யா திகைத்துப்பை அவன் முகத்தை பார்த்தபடியே பதில் பேசவும் தோணாமல் ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள் அவள் கைகளை தன் பிடியிலிருந்து விட்ட இளமாறன் அவள் தேடிய புத்தகத்தை எடுத்து அவள் கைகளில் திணித்துவிட்டு இந்த நிமிஷம் நீ யாரு உன் பெயர் என்ன என்று எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் நீ தான் என்னுடைய மனைவி என்பது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது வரட்டுமா பார்த்து வீட்டுக்கு போய் சேரு என்று சொல்லி அவளை பார்த்து சிரித்து கொண்டே கையாட்டி விட்டு எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்ற பாடலை சீட்டி அடித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்றான் இளமாறன் என்ன செய்வது என்றே புரியாமல் அப்படியே புத்தக அடிக்கின் மேலே சாய்ந்து கொண்டு நின்று விட்டாள் சாகித்யா அவளுக்கு இளமாறனை பிடித்துதான் இருந்தது ஆனால் அவனின் தான் அவளுக்கு பிடிக்கல ஆனால் அவளிடம் அவன் காட்டிய முரட்டுத்தனம் மிகவுமே பிடித்திருந்தது அவன் அவளை தீண்டியதை நினைத்து அவளுக்குள் பெண்மை மலர்ந்து சிரித்தது போதும் சாகி மயக்கத்திலிருந்து வெளியேவா இதுக்கே இப்படி மலைச்சு போய் நின்றுட்டா எப்படி அவன் மட்டும் உன்னை லவ் பண்ணுறதா தான் இத்தோட விட்டுட்டு போயிட்டான் நீயும் இவனை பார்த்து சொக்கி நின்னது தெரிஞ்சுதுன்னா வாம்பாடு அவ்வளவுதான் முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுற வேலையை பாரு மெல்ல வீடு போய் சேர்ற வழியை பாரு என்று மனசாட்சி அவளுக்கு அறிவுரை சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும் நீ வாய மூடு என்று சொல்லி செல்லமாக தன் தலையில் ஒரு குட்டு வைத்துக்கொண்டு நூலகத்தை விட்டு வெளியே வந்தாள் சாகித்யா தனது வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி மெதுவாக உருட்டினாள் அவள் வண்டியில் கிளம்பியதும் ஓரமாக சற்று மறைவாக நிறுத்தி இருந்த ஜிப்சியை ஸ்டார்ட் பண்ணி அவளை பின்தொடர்ந்தனர் சக்தியும் இளமரனும் விசில் அடித்து கொண்டே வெளியில் வந்த இளமரனை பார்த்து தலையில் அடித்து சக்தி வந்து சீக்கிரம் வண்டியில் ஏறடா அந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் கடைக்காரன் இன்னும் பணம் தராமல் இழுத்து அடிக்கிறான் இன்னைக்கு போட்டு நாலு மெதி மெதிச்சாதான் கொடுப்போம் கொடுப்பான் போல அந்த வேலையை முதல்ல முடிக்கணும்டா வா என்று சொல்லிக்கொண்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ண போனா டேய் சக்தி வண்டியை ஆஃப் பண்ணு அவ உள்ளேருந்து இருந்து வெளியே வந்ததும் அவள் பின்னாடியே போய் அவ வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் டேய் உனக்கு இது தேவையாடா பொழப்ப விட்டுட்டு பொண்ணு பின்னாடி சுற்றணுங்கிற என்று கடுப்பான் நான் சக்தி டேய் என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி சொல்லலாமா அவ எனக்கு வேணும்டா என்று கண்களில் காதலை தேக்கி வைத்தபடி அவனை பார்த்து சொன்னான் சரி பொலம்பாமா வந்து உக்கார் வா அவ வரா என்று சொல்லியபடியே காரை ஸ்டார்ட் பண்ணி சாகித்யாவின் வண்டியை பின் தொடர்ந்தான் டேய் மாரா என்னடா இவன் இப்படி வண்டி ஓட்டுறா எப்படி பின்னாடியே போனால் கல்யாண ஊர்வலம் போகிற மாதிரி தான் இருக்குது எப்போ போய் வீடு சேர்றதா என்று தலையில் கை வைத்தான் சக்தி விடுடா மச்சி உன் தங்கச்சியை திட்டாத இது என் கல்யாண ஊர்வலத்துக்கு ஒத்திகைன்னு நினச்சிக்கோ ஏன் சரியா என்று சொல்லி சிரித்தான் இளமரன் மரன் என்னடா அதுக்குள்ளே தங்கச்சின்னு முறை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ம் இப்போ இருந்தே பழகி கொடாமச்சான் பின்னாடி கூப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் என்று சிரித்தான் மரன் அதற்குள் சாகித்யாவின் வீடு வர அவள் இறங்கி வீட்டிற்குள் செல்வதை பார்த்து தான் திரும்பினான் இளமாறன் சாகித்யாவின் வீட்டை கண்டுபிடித்த திருப்தியில் புன்னகை முகமாக அமர்ந்திருந்த மாறனை பார்த்த சக்தி மாறா அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பார்ட்டியை பார்க்கணும் என்றான் ம் பார்க்கலாம் என்று கண்ணை மூடிக்கொண்டே சொன்னான் அவர்கள் பார்க்க வேண்டிய பார்ட்டியை தேடி போய் வண்டியை நிறுத்தினான் சக்தி வா மாறா என்று சொல்லிவிட்டு வண்டியை விட்டு இறங்கினான் சக்தி மாறன் தலையை ஆட்டிக்கொண்டு எதுவும் பேசாமல் சக்தியின் பின்னாடியே சென்று அந்த கடைக்குள் நுழைந்து ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்தான் கடை உரிமையாளனோ மாறனை பார்த்ததும் நடுங்கினான் சக்தி அவனது சட்டையை பிடித்து கொத்தாக தூக்கி கன்னத்தில் அறைந்தான் உதடு கிழிந்து ரத்தம் வந்தது ஏண்டா டைம் முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆகுது ஃபோன் பண்ணால் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிற உனக்கு பணத்தையும் கொடுத்துட்டு உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கணுமா வசூல் பண்ண என்று கேட்டு அடிக்க திரும்பவும் கை ஓங்கினான் சக்தி ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க ஐயா தெரியாமல் பண்ணிட்டேன் கடையில் வியாபாரமே இல்லை அதனால இவ்வளவு நாள் தள்ளி போச்சுங்க ஏமாற்றணும்னு நினைக்கலைங்க ஐயா என்று கேஞ்சினா கடைக்காரன் சக்தி அவனை விடு நீ வாங்க என்று அவனை கூப்பிட்டான் மாரன் அவன் அடுங்கி கொண்டே மாறன் அருகில் வந்து நின்றான் மாறன் அவன் சட்டை காலரை நீவி விட்டு கன்னத்தில் தட்டி விட்டு ஒரு வாரம் டைம் அதுக்குள்ளே பணத்தை செட்டில் பண்ணிடணும் சரியா என்று சொல்லிவிட்டு இடத்தை விட்டு எழுந்து வண்டியை நோக்கி சென்றான் மாறா என்ன நீ என்று கேட்டுக்கொண்டே மாறனின் பின்னால் வந்தான் சக்தி வண்டியில் ஏறி அமர்ந்த மாறன் சக்தி வா வந்து வண்டி எடு போகலாம் என்றான் மாறா ஆச்சு உனக்கு இப்படி நடந்தினா எப்படி பணத்தை வசூல் பண்ண முடியும் சக்தி விடு பாவம் கொடுத்துடுவான் சரிதான் எப்போ இருந்து நீங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்களா இப்படியே போனால் நம்ம தொழிலை இழுத்து மூட வேண்டியது தான் சே விடு சக்தி வசூல் பண்ணிக்கலாம் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு கண்களை மூடி சீட்டில் சாய்ந்த அமர்ந்தான் மாறன் சக்திக்கு ஒரே குழப்பமாக இருந்தது ஒரு பெண்ணின் மேல் கொண்ட காதல் இளம் அரனை எந்த அளவுக்கு மாத்துமா இன்னும் அவள் இவனை காதலிக்கிறாளா என்று எந்த முகாந்திரமும் தெரியல எனும்போதே இவன் இப்படி காதல் கிறுக்கு பிடிச்சு அலையிறது நல்லதற்காகவா என்று உள்ளுக்குள் யோசித்து கொண்டே எதுவும் பேசாமல் அமைதியாக வண்டியை ஓட்டினான் வீடு வந்து சேர்ந்ததுமே சீட்டி அடித்து கொண்டே உள்ளே சென்றான் இளம் சக்தி எதுவும் பேசாமல் அவனை பின் தொடர்ந்தான் வீட்டின் வரவேற்பறையில் இரண்டு பேர் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்க அவர்களிடம் போய் சக்தி வந்த விவரத்தை கேட்டான் அவர்கள் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் பொன்னுசாமி ஹாஸ்பிட்டல் உரிமையாளர்கள் வணக்கம் சார் என்று இருவருமே எழுந்து நின்று கை கூப்பினார்கள் ம் வணக்கம் என்ன விஷயமா வந்தீங்க எங்களுக்கு கோரிமேடு பகுதியில் ஒரு நிலம் இருக்குதுங்க அந்த நிலத்தில் ஆப்போசிட் பார்ட்டிங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்தி தரணுங்க அப்படியா நிலத்தோட வேல்யூவில் எங்களுக்கு பத்து பர்சன்ட் தந்துடணும் ஒரு வாரத்தில் உங்கள் நிலம் உங்கள் கையில் என்று சக்தி மாறனை பார்த்து ஓகேவா என்பது போல் தலையசைத்து கேட்டான் அதற்கு மாறனும் கண்களாலேயே சமிக்கை செய்தான் அவர்கள் எழுந்து கையோடு கொண்டு வந்திருந்த சூட்கேஸை சக்தியிடம் கொடுத்தார்கள் இதில் அட்வான்ஸ் தொகை அஞ்சு லட்சம் இருக்குதுங்க மீதி வேலை முடிஞ்சதையுமே தந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் அந்த ப்ராஜெக்ட் வேலைக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான் சக்தி வீடு வந்த சாகி புத்தகத்தை டீ மீது எறிந்துவிட்டு தன் அறைக்குள் சென்று உடை மாற்றி நைட்டிக்குள் நுழைந்து வெளியே வந்தவள் அம்மா டீ வேணும் என்று கத்திவிட்டு புத்தகத்தை எடுத்து சோஃபாவில் சென்று அமர்ந்தாள் புத்தகத்தை விரித்தால் படிக்கலாம் என்று கண்களை ஓட்டினால் படிக்க முடியவில்லை கண்களுக்குள் அவனின் அழகான குழி விழுந்த கன்னத்தின் சிரித்த முகம்தான் முன்னால் வந்து நின்றது அம்மா டீ போட்டு எடுத்து வந்து அவள் முன் வைத்துவிட்டு சென்றார் சாகி புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு டீ டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு டிவியை ஆன் பண்ணி சேனலை மாற்றி மியூசிக் சேனல் வைத்தாள் அழகு நீ நடந்தா அழகு என்று நக்மா ரஜினியை சுற்றி சுற்றி ஆடி பாடிக்கொண்டிருந்தார் உதட்டை சொலித்து சிரித்து கொண்டே வேறு சேனல் மாற்றினாள் அதில் உன் கண்ணங்குழியில் என்ன இழுக்க பார்க்குற கிடந்து பரிதவிக்கிறேன் நானும் என் இமைகளால் பறக்கிறேன் உன் நிழல் கூட நான் ரசிக்கிறேன் உன்னை பாதி கண்ணில் நான் பார்க்குறேன் காதலான்னு கேட்குறேன் பாதி கண்ணில் நான் பார்க்குறேன் என்ன செஞ்சு நான் தோக்குறேன் என்ற பாடல் வரிகளை கேட்டு மெய் மெய் மறந்து உட்கார்ந்து விட்டா அந்த பாடல் அவளுக்காகவே பாடப்பட்டது போல இருந்தது திரையில் இளமாறன் மின்னி மின்னி கர்ண காட்டி சிரித்து மறைவது போல இருந்தது இம்மைக்க மறந்து திரையையே பார்த்தபடி கையில் இருந்த டீயையும் குடிக்காமல் அமர்ந்திருக்க அங்கே வந்த சாரதா இவளை நிலை கண்டு பயந்து போனார் என்னாச்சு இவளுக்கு ஏன் இப்படி பேய் அடிச்சது போல உட்காந்துட்டு இருக்கிறா என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டே ஆவலை நெருங்கி தோள்களை பற்றி உலுக்கினார் அம்மா என்று தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல விழித்தாள் சாகி ஏய் சாகி என்னடியாச்சு உனக்கு ஏன் டீ கூட குடிக்காம எதையோ பார்த்து பயந்தது போல இப்படி உக்காந்துட்டுருக்கிற என்று கேட்டார் எனது பயந்து போய் உட்காந்துருக்குறனா அவனை பார்த்து மயங்கி போய் உட்காந்துருக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டாள் வெளியில் சிரித்து மழுப்பினாள் ஒன்றும் இல்லைம்மா ரெஃபரன்ஸ் புக்கை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தேன்னா வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி சமாளித்தாள் நல்ல பொண்ணுடி நீ டீயை குடிக்கிறத விட்டுட்டு யோசிச்சாலாம் என்னவோ சரி கொண்டா டம்ளரை வேற டீ போட்டு கொண்டு வர என்று அவள் கையில் இருந்த டம்ளரை வாங்கி கொண்டு சென்றார் சாரதா அப்பாடா எப்படியோ சமாளிச்சாயிடுச்சு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் என்னடா அழகி அறக்குனே எதுக்காக உன்னை பார்த்தேன் நான் இப்படி உன் நினைவால் பித்து பிடிச்சி அலைவதற்கா எப்படியும் ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்ட எனக்கு செப்பல் தான் உன்னால் அப்படி எனக்கு கிடச்சதுன்னா அதை அப்படியே நீ கதற கதற உன்னை துரத்தி துரத்தி உனக்கு திருப்பி தரப்போகிறேன் பாருடா என்று நினைத்தவளுக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் திணறினாள் அவனும் எல்லாரும் பார்த்து நடுங்கி பெரிய தாதா அவன் ஊரையெல்லாம் துரத்தி துரத்தி அடித்து துவைக்கிறான் நீ அவனை துரத்தி அடிப்பேன்னு கனவு காண்ற கண்ணம் பத்திரம் ஜாக்கிரதை என்று எச்சரித்தது மனம் அவன் அதிகாரமெல்லாம் எல்லாம் ஊராரிடம் தான் செல்லுபடியாகும் என்னிடம் இல்லை என்று மனதிடம் வாதிட்டாள் என்ன நடக்கும்னு அதையும் தான் பார்க்கலாமே பாரு பாரு நீ நல்லா தோக்குறத நின்னு பொறுமையா வேடிக்கை பாரு என்று சொல்லி தலையை செலுப்பி கொண்டு தனது அறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டு கட்டிலில் படுத்து ஈழமான நினைத்து கனவில் மிதந்தாள் சாகித்யா இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு உறங்க சென்ற சாகிக்கு உறக்கம் வரவில்லை கட்டிலில் படுத்து உருண்டு கொண்டிருந்தவளே செல்போன் ஒளி என்னை கொஞ்சம் கவனிய என்று கெஞ்சியது யார் அது இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்றது என்று யோசித்து கொண்டே செல்லை எடுத்து நம்பரை பார்த்தாள் அன்னொன் நம்பர் புரியாத குழப்பத்துடன் எடுத்து காதுக்கு கொடுத்தாள் ஹலோ யாரு என்னடி பண்ணிட்டு இருக்க இன்னும் தூங்கலையா தூங்காம என்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறியா என்று கேட்டான் இளமாறன் அவன் குரலை அடையாளம் கண்டு கொண்ட சாகிக்கு திக் என்றது இவனுக்கு எப்படி என்னுடைய நம்பர் கிடைத்தது அதுவும் என்னை டீ போட்டு கூப்பிட்றான் யார் நீ என்ன தைரியம் உனக்கு என்ன டீ போட்டு கூப்பிட என்று அதட்டினாள் அவனை தெரியாதவள் போல காட்டிக்கொண்டு என்னடி நான் யாருன்னு உனக்கு தெரியாத மாதிரியே நடிக்கிறேன் ஹலோ என்ன சார் இப்படி ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணி வம்பு பண்ணுறீங்களா அதுதான் யாருன்னு தெரியலன்னு சொல்கிறேன்னு இல்லை ஃபோனை வைங்க சார் என்று சொன்னால் யாருன்னு தெரியலன்னு சொல்கிற தெரியப்படுத்திட்டா போச்சு ஆனால் பாரு நான் தெரியப்படுத்துகிற விதம் வேறு மாதிரி இருக்கும் பரவாயில்லையா என்று கேட்டான் என்ன என்ன விதமாக இருக்கும் என்று அவனை சீண்டினார் என்னடி நீ கேட்குறத பார்த்தா நான் வந்து உன்னை ஏதாவது பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது இதை பாருங்க யாருன்னே தெரியாதுங்கிறேன் சும்மா சும்மா டீ போட்டு கூப்பிடுறீங்க அப்போ நான் யாருன்னு சொன்னால் உன்னை டீ போட்டு கூப்பிட்லாம் என்று கேட்டான் ஐயோ ராமா எதுக்குங்க இந்த ராத்திரி நேரத்தில் ஃபோன் பண்ணி என் கழு தறுக்கிறீங்க என் உயிரே நீதாண்டி நான் போய் உன் கழு தறுப்பேனா வேணுமென்றால் உன் கழுத்தில் புதைந்து முத்துக்குளித்தலுக்கு நான் ரெடி தான் என்ன சொல்கிற வரட்டா என்று அவன் கேட்டதுமே சாகியின் கழுத்தில் குறுகுறுப்பது போல இருந்தது வெக்கத்தில் செந்தூரமானால் என்ன இவன் இப்படி தடாலடியாக என்ன வீழ்த்துகின்றானே என்று மனம் பாகாக குழைந்தது சாகி என்ன பேச்சியே காணோம் கனவுல மிதக்கிறியா நான் ஏன் தெரியாத ஆள் பேச்சுக்கெல்லாம் கனவு போறேனா ஓ அப்போ சரி காலையில் ஒரு பதினோரு மணிக்கு காஃபி டேக்கு வரியா யாருன்னு தெரிந்து கொண்டு தினமும் கலர் கலராக கனவு காணு ம் நான் நல்லா வெளியில் வரமாட்டேன் அதுக்கு நீங்கள் வேற ஆளை பாருங்க என்றால் ஏய் இங்கே பாரடி நீ நாளைக்கு வரல நான் நேராக உன் வீட்டுக்கே வந்து உன்னை தூக்கி வந்துடுவேன் புரிஞ்சுதா என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணினா கையில் கட்டான ஃபோனையே பார்த்துக்கொண்டு கொண்டு திரு திரு என்று மூழித்து கொண்டிருந்தாள் சாகித்யா நாளைக்கு போகவில்லை என்றால் அவன் சொன்னது போல உண்மையிலேயே வீடு புகுந்து என்னை தூக்கிச் சென்று விடுவானா என்ற கேள்வி மனதில் எழுந்தது அப்படி அவன் வந்து தூக்கிச் சென்றால் எப்படி இருக்கும் என்ற நினைவில் உடலும் மனமும் குறுகுறுத்தது காலை மணி பத்தை கடிகாரமுள் தொட்டதுமே சாகித்யா அவளையும் அறியாமல் எழுந்து ரெடியாகி எங்கடி இவ்வளோ கிராண்டாக கிளம்பிட்டேன் என்று அம்மா கேட்டதும் தான் தன்னையே நன்றாக குனிந்து பார்த்து கொண்டாள் மெருண் வண்ண பட்டியல் பொன்னிற புள்ளிகள் மின்ன அதற்கு பொருத்தமாக பொன்னிற ஜாக்கெட்டோ காதுகளில் ஜிமிக்கி கம்மலும் ஆட கழுத்தில் மெல்லிய கழுத்தாரம் தழுவி நிற்க வானுலக தேவதையோ என்று வியக்க வைத்தாள் இவ்வளவு கிராண்டாவா இவ்வளவு கிராண்டாவா இருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா சாகி என்று தன்னையே கடிந்து கொண்டாள் அம்மாவிடம் என்ன சொல்வது என்று சிறிது நேரம் யோசித்தபடியே நின்றாள் அதற்குள் சாரதா அவளை தோண்டி துருவி விசாரணை செய்தார் என்னடி நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் பதில் சொல்லாமல் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறேன் இல்லைம்மா நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தீபா இருக்கார் இல்லைம்மா அவளோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு வர சொன்னால் திடீர்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் நேரில் வந்து கூப்பிட முடியாது ஃபோனில் கூப்பிட்டா அதுக்காகத்தான் ரெடி ஆகினேன் உன்னோட ஃப்ரெண்டு நிச்சயதார்த்தத்துக்கு தானே போகிறேன் என்னமோ உனக்கே கல்யாணம் மாதிரி அதுக்கு நீ ரெடியாகி போகிற மாதிரி இல்லை இருக்குது அம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பாரு கல்யாணம் கல்யாணம்னு பேசிக்கொண்டே இருக்கிற போய் வேலையை பாருமா நான் போயிட்டு ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அவசர அவசரமாக வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் ம் என்னமோ தெரியல ஒரு மாதிரியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாள் சீக்கிரமாக இவள் கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கணும் என்று அம்மா அவள் முதுகின் பின்னால் புலபுவது நன்றாகவே கேட்டது சாகித்யாவிற்கு உனக்கு சிரமம் வைக்கக்கூடாதுன்னு தாம்மா அந்த ஏற்பாட்டை நானே பார்த்துக்கலான்னு இப்போ போயிட்டு இருக்கிறேம்மா என்று முணுமுணுத்துக்கொண்டு கொண்டு அம்மாவை திரும்பி பார்த்து கையாட்டி விட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு பறந்தாள் காஃபி டேயை நோக்கி சரியாக பதினோரு மணிக்கு காஃபி டே பார்க்கிங் பகுதியில் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள் ஏற்கனவே இளமாறன் ஜிப்சியை பார்த்து பா பார்க்கிங் பகுதியில் பார்த்து விட்டதால் அதனால் அவள் கண்கள் அவனை தேடாத மாதிரி தேடியது ஒரு காலியான டேபிள் அருகில் போய் நின்று இப்பொழுது நேராகவே அங்கிருந்த அனைவரையுமே பார்வையால் அலசியபடியே ஒரு சேரை எழுத்து போட்டு அமர்ந்தாள் அவளை பார்த்ததும் வேறு ஒரு டேபிளில் அமர்ந்திருந்த மாறன் எழுந்து அவள் அருகில் வந்து ஒரு சேரை எழுத்து போட்டு அமர்ந்தான் அவள் அவனை முறைத்து பார்த்தாள் அவனோ அதை சட்டை செய்யாமல் வந்ததும் வராததுமா யாரம்மா தேடுன இந்த மாமனையா என்று கஞ்சிமிட்டி கேட்டான் அவள் முகத்தை சொலித்தபடி நான் எதுக்காக உன்னை தேடப் போறேனா என்று கேட்டாள் அப்புறம் எதுக்கு இங்க வந்தியா அது என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படியா பாய் ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா என்று சீண்டினான் அது யாராக இருந்தால் உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ என்றாள் அவன் புருவம் சுருக்கி உண்மையிலேயே உனக்கு என்ன தெரியலையா நான் தான் நேற்று இரவு உனக்கு கால் பண்ணேன் என்று கேட்டான் ஓ அப்படியா நான் யாரோ என் மனம் கவர்ந்த நாயகந்தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான் என்று ஆசை ஆசையாக ஓடி வந்தால் ஏமாற்றம் தான் போயும் போய் அது நீயே என்று வெறுப்புடன் முகத்தை சுளிப்பது போல சொல்லித்தாள் சாகித்யா இளமாரன் முகம் எழுந்து விட்டது அவன் மனக்குதிரை தறிக்கெட்டு ஓடியது உண்மையிலேயே இவள் வேறு ஒருவனை தேடித்தான் வந்தாளா அப்படி என்றால் என்னை அடையாளம் கண்டு எனக்காக வரவில்லையா வேறு யாரையோ தேடி உம் அவனை இவள் காதலிக்கவில்லையா வேறு ஒருவனை விரும்பும் பெண்ணை துரத்தி துரத்தி நான் காதலிக்கிறேன் என்று உள் மனம் அருந்தியது சட்டென்று எழுந்து சக்தியின் பக்கம் கண்ணை காட்டிவிட்டு வெளியேறினான் சக்தியும் புரியாமல் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு வேகமாக மாறனை பின் தொடர்ந்தான் டே பக்கி நான் உன்னதாண்டா காதலிக்கிறேன் உன்ன பார்க்கத்தான் ஓடோடி வந்த என்று மனதிற்குள் பொழும்பிக் கொண்டே வெளியில் உதடு பிரித்து லேசாக சிரித்தாள் வாசலில் போய் நின்று திரும்பிப் பார்த்த மாறனை கண்டதுமே உதட்டை மடித்து சிரிப்பை அடக்கிக் கொண்டா அவன் அவளை ஒரு ஏக்க பார்வை பார்த்துவிட்டு சக்தி ஓட்டி வந்து தன் முன்னால் நிறுத்திய ஜிப்சியில் ஏறி உட்கார்ந்து போலாம் என்பது போல தலை அசைத்து விட்டு கண் சீட்டில் சாய்ந்தான் சக்தி அவனை பார்த்து மாறா என்ன ஆச்சு ஏன் உடனே கிளம்பிட்டேன் என்று கேட்டான் கொஞ்சம் நேரம் பேசாமல் வண்டியை ஓட்டு சக்தி நம்ம ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸுக்கு விடு வண்டியை என்று கண்களை மூடியவாறு சொன்னான் சக்தியும் அதற்கு மேல் மாறனை எதுவும் கேட்காமல் அமைதியாக ஏற்காட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான் டெய் மாறா வேணாம் நீ இப்படி தண்ணி போட்டு படுத்துட்டு இருக்கிறது நல்லதுக்கே இல்லை நான் அந்த கோரிமேடு ப்ராஜெக்ட் வர ரெண்டு நல்ல முடிச்சு கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்துருக்குறேன்டா கிளம்பு நீ போய் முடிச்சு கொடு நான் வரலை உனக்கு என்ன பைத்தியமாடா அந்த பொண்ணுக்காக பைத்தியக்கார மாதிரி குடிச்சிட்டு இப்படி விழுந்து கிடக்கிறேன் அன்றைக்கே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு எங்கே போய் முடியும்னு தெரியலன்னு சொன்னேன் கேட்டியா எந்த வாயில் காதல் பரத்தாயிட போகிறேன்னு சொன்னேனோ அதே மாதிரியே ஆகி நிற்கிறியடா டே சும்மா புலம்பாத போய் ஆகிற வழியை பாரு நான் ரெண்டு நாள் கழித்து வரேன் எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லா தான் இருக்கிறேன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் ரெண்டு நாளில் சரியாயிடுவேன் வந்துடுறேன் நீ போ உண்மை தான் சொல்கிறியா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே ரெண்டு நாளில் வந்துருவதானே என்னடா நான் என்ன கோழையா இவளுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டு நாளில் தெளிஞ்சு வந்துட வேண்டா போய் வேலையை பாரு ஓகே கால் பண்ணு முதல்ல அந்த கோரிமேடு விவகாரத்தை முடிச்சுட்டு நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் சக்தி கோரிமேடு ப்ராஜெக்டை முடித்து கொடுப்பதற்காக ஈழமாறன் சக்தி போனதையும் கதவை லாக் பண்ணிவிட்டு தனியாக அந்த கெஸ்ட் ஹவுஸில் முடங்கினான் அவளின் மீது இளமாறன் வைத்த நேசம் அவன் மனதை பாடாய்ப்படுத்த அவளை யாரிடமும் விட்டுத்தர முடியாமல் இதயம் சத்தியாகிரகம் பண்ணியது அவனின் இதயத்தை குளிர்விக்க அவள் சொல்லும் மொத்த வார்த்தையினால் தான் முடியும் என்பதை அறியாமல் விஸ்கியை ஊற்றி குளிர்விக்க முயன்று கொண்டிருந்தான் குடம் குடமாக ஊத்தினாலும் குளிராமல் கொதித்து கொண்டிருந்தது அவனது இதயம் சாகித்யாவை நினைத்து கொண்டே சாகித்யாவை காப்பீடையிலிருந்து தனக்குள் சிரித்து கொண்டே புன்னகை முகமாக சாகித்யா காப்பீட இழந்து தனக்குள் சிரித்துக்கொண்டே புன்னகை முகமாக வீட்டை வந்தடைந்தாள் அவளுக்கு இள மரன் அவள் மீது வைத்திருக்கும் காதலை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற அவள் பார்க்கலாம் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டு ஐயாவுக்கு எப்படி பதில் கொடுக்க போதுன்னு என்று நினைத்து கொண்டே புன்னகையோடு வீட்டுக்குள் நுழைந்தவளை பார்த்து என்னடி ஒரே சிரிப்பு மயமா வந்துட்டு என்று அவளை ஒரு மார்க்கமாக நோட்டம் விட்டுக்கொண்டே விசாரித்தார் சாரதா என்னம்மா நீங்கள் நிம்மதியாக ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்துக்கு போயிட்டு வந்தா கூட கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறீங்களே என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தினாள் உல்லாசமாக அழகியாசுரா அத்துமீற ஆசை இல்லையா என்று பாடிக்கொண்டே ஆடினாள் ஆடிக்கொண்டே உடைகளை மாற்றினாள் அறையை விட்டு பாடலை முணுமுணுத்துக்கொண்டே வெளியில் வந்தவள் அம்மா சூடாக ஒரு காப்பி கொடுமா என்று சொல்லியபடியே டிவியை போட்டுக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள் அம்மா காப்பியை எடுத்து வந்து அவள் கையில் திணித்துவிட்டு விட்டு ஏ மாப்பிள்ளை எப்படி இருந்தாரு நல்லா இருக்கிறாரா எந்த ஊரு என்ன பண்றாரு என்று கேட்டார் எந்த மாப்பிள்ளை எந்த யார்மா யார் பற்றி கேட்குற என்னடி இப்படி கேட்குற உன் ஃப்ரெண்டு நிச்சயதார்த்துக்கு தானே போனேன் ஐயோ என்னங்க இவை என் வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி என்னென்னமோ பேசுகிறாளே என்று கணவனை கூப்பாடு போட்டு அழைத்தார் சாரதா அப்பொழுது தான் உரைத்தது அவளுக்கு ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனது ஆமாம் ப்ளீஸ் ப்ளீஸ் கத்தாதம்மா ஏதோ நினப்பில் சொல்லிட்டேன் மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு போதுமா என்று வாய்க்கு வந்ததை எடுத்து விட்டாள் ம் பரவாயில்லையே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கிறார் உனக்கு அப்படி ஒரு நல்ல இடம் அமைஞ்சிட்டா நல்லா தான் இருக்கும்டி என்று ஆதங்கப்பட்டு கொண்டு அவள் குடித்து விட்டு நீட்டிய காப்பி கப்பை வாங்கி கொண்டு எழுந்து சமையல் அறைக்கு சென்றார் சாரதா அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் சாகித்யா டேய் அரக்கா உன்னால் நான் எவ்வளோ பொய் வீட்டில் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாத்தியா என்று எதிரில் இல்லாத அவனிடம் சொல்லி கொண்டிருந்தாள் பிறகு சீ உன் நினைவால் நான் பைத்தியமானேண்டா என்று புலம்பினாள் தனக்குள் இப்பொழுது மட்டும் அவள் அவளை பார்த்திருந்தால் அவ்வளவுதான் அவள் நிலைமை நாளைக்கே ஒருத்தன் கையில் பிடித்து கொடுக்க முடியுமா என்றால் அதனையும் உடனே செய்திருப்பார்கள் சாகித்யா இளமாறன் அவளுக்கு கால் பண்ணி பேசுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் ஆனால் இரவு பத்து மணி ஆகியும் இளமாறனிடமிருந்து எந்த ஃபோன் காலுமே அவளுக்கு வரல நேரமாக ஆக அவள் மனதுக்குள் வண்டு குடைந்தது இளமாறனிடம் பேசிவிட வேண்டும் என்ற தவிப்பு அதிகமானது என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று சிறிது நேரம் யோசித்தால் பின்னொரு முடிவோடு செல்போனை எடுத்தாள் இளமாறனின் நம்பரை அழுத்தினாள் அந்த பக்கம் ஃபோனில் ஒளிர்ந்து இவள் நம்பரை பார்த்ததுமே பாய்ந்து ஃபோனை எடுத்து காதுக்கு கொடுத்தான் இளமாற அவன் அடித்திருந்த சரக்கின் போதை கூட போன இடம் தெரியவில்லை ஹலோ என்றான் கொஞ்சம் கடுமையான குரலில் ஏன் நீங்கள் காஃபி டேக்கு வரலை என்று உள்ளுக்குள் சிரிப்பை அடைக்கபடியே கேட்டா என்னடி என்கிட்ட விளையாடுறியா என்று சீரினான் மரன் நான் இதுக்கு விளையாட போறேன் நீங்க தானே ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னீங்க நான் வந்து பார்த்தா நீங்கள் காணோம் வரலையா என்று கேட்டா ஏய் என்ன வேணும்னே என்னை கலாய்க்கிறியா நான் வந்தது நீ பார்க்கல ஆரோனா என்ன நீங்கள் இப்படி கோபப்படுறீங்க நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் தெரியுமா அங்கே நீங்கள் இல்லை உங்களை நான் நேரில் பார்த்ததும் இல்லை அதனால உங்கள் வரவுக்காக வெயிட் பண்ணேன்னா அப்போ அந்த இளமாற அரக்கம் தான் என்னை பார்த்து வந்தான் அவனை நான் திட்டி அனுப்பிச்சிட்டேன் அவன் போன பின்னாடி உங்களுக்காக ஒரு மணி நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா என்று பேசி கொண்டே போனான் இளமாறனுக்கு இருந்த கொஞ்ச போதையும் இறங்கி போனது என்ன இவ இப்படி உளறி கொட்டிட்டு இருக்கிறா நான் பார்க்க வந்தால் பார்க்காம துருத்துறா இப்பொழுது எனக்கே ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்குறா என்ன கொடுமடா இது நான் நான் இல்லையா அப்போ அவளுடைய ஆள் நான் இல்லையா நானே இல்லையா ஐயோ சக்தி உண்மையிலேயே இவை என்னை பைத்திகரனை தான் ஆக்கப்போராடா என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டான் அதற்குள் மறுமுனையில் என்னங்க பேச மாட்டீங்களா என்று குழைந்தா ஏய் இங்கே பரடி என்னை யாருன்னு நினச்சி ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்குறேன் கேட்டான் நீங்கள் என்னோடய லவ்வருன்னு தான் பேசுகிறேன் என்று கொஞ்சினாள் ஆளை பார்க்காமலேயே லவ் பண்ணுவியா என்று கேட்டான் ஆமாம் ஃபோனில் உங்களை கரில் கேட்டதுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படியா ஆமாம் நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்க தானே ம் பண்ணிட்டா போச்சு நாளைக்கு திரும்பி டேக்கு வரையா ஐயோ திரும்பவுமா அம்மா விட மாட்டாங்க சாமி அது மட்டும் இல்லைங்க அங்கே இளமரம் வர என்னையே சுற்றிக்கிட்டு இருக்கானா என்னன்னே தெரியல என்று போல மின்னால் அவனிடம் இளமரன் மெல்ல கேட்டான் இளமரனை அவனுக்கு பிடிக்கலையா அவன் ஒரு ரவுடி எப்படி அவனை பிடிக்குமா எனக்கு உங்களைத்தான் பிடிச்சிருக்குது இளமாறனுக்கு சுவற்றில் முட்டி கொள்ளலாம் போல இருந்தது ஓகே பாய் குட் நைட் நாளைக்கு பேசலாம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணினா சாகித்யா ஃபோனை வைத்தவளால் சிரிப்பை அடக்க முடியாமல் போனது ஒரு கையால் வாயையும் ஒரு கையால் வயிற்றையும் பிடித்து கொண்டு பெட்டில் விழுந்து புரண்டு சிரித்து கொண்டிருந்தாள் அங்கே இளமாறனோ மண்டியை பீத்து கொண்டு விடிய விடிய தூங்காமல் உட்கார்ந்துருந்தான் நேரில் வந்து பார்த்தா லவ் பண்ணலங்கிறா ஃபோனில் லவ் பண்ணுறேங்கிறா என்ன தான் பண்ணுறது என்று அவனுக்கு மண்டை காய்ந்தது காலை எட்டு மணிக்கெல்லாம் ஈழமாறனை அழைத்து போக ஜிப்சியில் வந்து இறங்கினான் சக்தி அவனை கண்டதும் மாறன் கிளம்பி வெளியே வர ஜிப்சியில் ஏறி மலையை விட்டு கீழே இறங்கினர் மாறன் அமைதியாக வர என்ன மாறா நைட் அடித்தது இன்னும் தெரியலையா என்று கேட்டான் சீச்சி நீ வேற அவள் நைட் எனக்கு ஃபோன் பண்ணினாடா எவ அவ டேய் என்ன கிண்டலா சாகிடா அவளா அவன் எதுக்கு உனக்கு பண்ணா பண்ணி என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னாடா என்னடா உலர்ற உலரல் இல்லடா உண்மைதான் அவ என்ன இல்லை என் குரலை லவ் பண்ணுறா டே மரா உனக்கு இன்னும் போதை இறங்கல அதுதான் என்று ஒரு மார்க்கமாக பார்த்து கேட்டான் டே நான் சொல்கிறது உண்மைடா என்று இரவு சாகித்யா ஃபோன் பண்ணி பேசிய விஷயத்தை ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான் மாறன் டே அவை வேணுமென்றே உன்னை சுத்தல் அவிடுறா பார்க்குறாடா ஜாக்கிரதை என்று எச்சரித்தான் சக்தி எனக்கும் அப்படித்தான் தோணுது அவளுக்கு நான் யாருன்னு நல்லா தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறா இருக்கட்டும் இனிமே அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு என்று சொல்லி உல்லாசமாக சிரித்தான் இளமரன் நேற்று இருந்த சோக மனநிலை மாறி என்று உற்சாகமாக சிரிக்கும் நண்பனை பார்த்த சக்திக்கு மனம் நிறைந்தது இளமரன் தனது செல்போனை எடுத்து அவள் நம்பரை அழுத்தினான் ரிங் போய்க்கொண்டே இருந்தது கட்டாகும் நேரத்தில் ஃபோன் எடுக்கப்பட்டது சாகித்யா இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை தூக்க கலக்கத்திலேயே ஃபோனை எடுத்து காதில் வைத்து குப்புற கொண்டு கண்ணை மூடிக்கொண்டே யார் என்று பார்க்காமலே ஹலோ என்றாள் ஏய் என்னடி லட்டுக்குட்டி இன்னும் தூக்கம் போகலையா மாமா வந்து எழுப்பி விட்டுட்டுமா என்று கேட்டான் சடக்கென்று எழுந்து அமர்ந்தால் சாகித்யா கையில் இருந்த ஃபோன் அழுவி கீழே விழுந்தது அதை எடுத்து மறுபடியும் காதுக்கு கொடுத்தார் என்ன குட்டிம்மா சத்தத்தையே காணும் மாமா உன்னை பார்க்கத்தான் ஆசாசியாக வந்துகிட்டே இருக்கிறேன் சீக்கிரம் குளித்து ரெடியாகு இன்னும் பத்து நிமிஷத்தில் மாமா அங்கே இருப்பேனா என்றான் மாறன் எங்கே என்று திக்கி நரி கேட்டா எங்கேயா உன்னோட வீட்டில் தான் உன் வீட்டுக்கு தான் குட்டிமா வந்துகிட்டே இருக்கிறேன் இங்கேயா ஆமாம் அங்கே தான் எப்ப நீ என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேனே உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாண தேதியை முடிவு பண்ணலான்னு ஓகேவா ஆட பாரு குட்டிமா உங்ககூட பேச ஆரம்பிச்சா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது நீ போய் ரெடியாகு பைடா உம்மா என்று முத்தம் கொடுத்து விட்டு சிரித்து கொண்டே ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டு கேட்ச் பிடித்தான் மாறன் சக்தி என்னடா மாறா இப்படி என்று அவனை பார்க்க இனி பாரு மச்சு அவன் எப்படி ஆளார போகிறான் என்று சீட்டி அடித்தான் எங்கிட்டயே ஆட்டம் காட்டுறாளா இரு இரு உன்னை வச்சுக்கிறேன் என்று உல்லாசமாக முணுமுணுத்தான் மாறன் இப்பொழுது மண்டையை பீத்துக்கொள்வது சாகித்யாவின் முறையாகி போனது கடவுளே என்ன இப்படி ஆகி போச்சு சொன்ன மாதிரி இங்க வந்துடுவானோ அப்படி வந்தா என்ன செய்யறதா ஐயோ அப்பா அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்களே அடியே சாகி நீ நல்லா மாட்டிக்கிட்ட அவ்வளவு தாண்டி உன் கதை முடிஞ்சு போச்சு என்று தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டாள் குளித்து முடித்து லெமன் கிரேஸ் கலரில் சுடிதார் அணிந்து கொண்டு அவசர அவசரமாக தலையை பின்னி முகத்திற்கு லேசாக ஒப்பனை செய்து முடித்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் அவளை பார்த்ததும் சாரதா எங்கடி வெளியே கிளம்பி ரெடியாகி நிற்கிறேன் என்று கேட்டார் இங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா என்றாள் அப்படியா சரீர் காஃபி கொண்டு வந்து தரேன் குடிச்சிட்டு போவேன் இல்லைம்மா வேணாம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறமா குடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் கோவில் அவள் இருக்கும் பகுதியிலிருந்து நடந்தே செல்லும் தான் அதனால் வண்டி எடுக்காமலேயே நடந்து சென்றாள் வழியெல்லாம் அவன் எங்கேயாவது தென்படுகிறானா என்று பார்த்து கொண்டே சென்றவள் எதிரில் மாறனுடைய ஜிப்சி வர கண்டவள் அவனை பார்த்து தலையை திருப்பிக் கொண்டு நிற்காமல் கோவில் நோக்கி சென்று விட்டாள் அதை கண்ட மாறன் அடித்து கொண்டே சக்தியை பார்த்து கண்ணை காட்ட சக்தி வண்டியை திருப்பி சாகித்யாவை மெதுவாக பின்தொடர்ந்து சென்று கோவில் முன் வண்டியை கொண்டு போய் நிறுத்தினான் சாகித்யா கோயிலுக்குள் நுழைய வண்டியை விட்டு இறங்கிய இளமரன் அவளை தொடர்ந்து கோயிலுக்குள் நுழைந்தான் சாகித்யா கடவுளின் முன் கை கண் மூடி கை தொழுது நின்றாள் மாறன் அவளின் அருகில் நெருக்கமாக நின்று கை எடுத்து கடவுளை கும்பிட்டான் அவனின் நெருக்கம் உணர்ந்தாலுமே சாகித்யா கண்ணையும் திறக்கவில்லை அவனை விட்டு நகரவும் முயற்சி செய்யவில்லை சாமி கும்பிட்டு விட்டு அவளை திரும்பி பார்த்தான் அவள் அமைதியாக இன்னும் கண்ணை மூடிக்கொண்டே நின்று கொண்டிருந்தாள் அவளின் முகம் பொன்னிறமாக மின்ன அன்றலர்ந்த தாமரை மலர் போல செழிப்பாக இருந்தா மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்குமாறு குட்டிமா என்று அழைத்தான் அவனின் அழைப்பை கேட்டு கண் விழித்த சாகித்யா அவனை பார்க்காமல் திரும்பி கோயிலைச் சுற்றி நடந்தாள் கோயிலில் கூட்டம் அதிகமில்லை இருந்த ஒன்று இருவரும் மானனை கண்டதுமே அப்படியே பின்வாங்கி விட்டனர் அதனால் தாராளமாகவே சாகித்யாவை ஒட்டி நடந்தான் அவளும் நடந்து கொண்டே அவனை பார்க்காமல் உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் என்று கேட்டாள் நீ வேணும் என்றான் சட்டென்று அவள் இப்பொழுது நின்று அவனை பார்த்தாள் இங்கே பாருங்கள் நான் சும்மா விளையாட்டுக்காக உங்களை விரும்புகிறேன்னு சொன்னேன் அதையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி என் பின்ன என் பின்னாடியே தொடர்றது சரியில்லை புரிஞ்சுக்கோங்க என்றாள் ம் அப்படியா நீ என்னை சும்மா லவ் பண்ணுற ஆ இட்ஸ் ஓகே இது கோயில் அதனால் இங்கே வேறு எதுவும் பேச முடியாது இதுக்கு மேலே இன்றைக்கி ஈவினிங் லைப்ரரிக்கு வா உன்கிட்ட நான் பேசணும் என்று சொல்லிவிட்டு திரும்பி வழியில் வந்து ஜிப்ஸியில் ஏறினான் சக்தி வண்டியை எடுக்க சாகித்யா பார்த்து கொண்டு இருக்கும்போதே வண்டி திருப்பத்தில் திரும்பி காணாமல் போனது சாகிக்கு மனதில் பாரம் ஏறியது கோபப்பட்டு போறானோ நாம் அவனிடம் காதலை சொல்லாமல் தவறு செய்து விட்டோமோ என்ற கேள்விகள் குடைய யோசனையாக வீட்டை நோக்கி நடந்தாள் சக்தி நேராக கோரிமெடுப்போம் அந்த நிலத்தை பார்க்கலாம் அந்த ஆள் யாருன்னு விசாரிச்சியா விசாரித்த நாம் ஆப்போசிட் பார்ட்டி சண்முகத்தோட வேலை அது அவன் ஆள் குமார் தான் தகர குடிசை போட்டு ஒரு மீன் கடை வேற வச்சிருக்கிறான் இவன் அடங்க மாட்டானாடா இன்னைக்கு தட்டி தூக்கிட வேண்டியது தான் நான் மாலுங்களை உடனே அங்கே வர சொல்லு என்றான் மாறன் சக்தி ஃபோனை எடுத்து ஹலோ ரங்கா நான் மாலுங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு மேடுவா என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் பின்னர் ஈழமாறனிடம் திரும்பி மாறா அந்த பொண்ணு என்ன சொன்னா என்று கேட்டான் அவன் என்ன லவ் பண்ணலையாமா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் மச்சி சுத்தம் விடுறா எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு புரியல அடிதடினா நாலு மிதி மிதித்து யாராக இருந்தாலும் வழிக்கு கொண்டு வந்துடலாம் ஆனால் இது காதல் மச்சி அந்த கருமாந்தரம் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிக்க வேண்டியதாக இருக்குது என்று புலம்பினான் மாறன் இது உனக்கு தேவையா தேவைப்பட்டால் தூக்கணுமா வேலையை முடிச்சமான்னு போய்கிட்டே இருக்காம என்று சொல்லி சிரித்தான் சக்தி நண்பனின் முதுகில் ஓங்கி ஒன்று வைத்தான் இளமாறன் டேய் ஒழுங்கா பேசு நான் என்னைக்கிட்டா பொண்ணுங்களுக்கு ஆசைப்பட்டேன் அதெல்லாம் உங்கள் வேலை என்னோட முதல் ஆசையே இவ தான் காதல் காமம் எல்லாமே இவ இடத்துல மட்டும்தான் இவளை தவிர என்னோட நினைவால கூட ஒரு பெண்ணை நான் தொடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே போனவனை இடைமறித்த சக்தி அப்படி இவகிட்ட என்னத்தடா கண்டமச்சான் இப்படி உருகிற என்று கேட்டான் டேய் முதன் முதலா என்னுடைய கையை தைரியமா பிடிச்சவளே அவதான் தான் அப்போவே அவள் கண்ணை நீ பார்த்துருக்கணும் மேடா ம் அதான் நான் பார்க்கலையே உன்னைத்தானே பார்த்தேன் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே நீ நிற்கிறத பார்த்தல்ல பார்த்தல்ல என்ன அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு சூடு பரவிச்சு பாருமாச்சு அப்போதாண்டா நானும் ஒரு பொண்ணால் மோகத்தீய மூழ்கி தவிக்கிறேன் என்பதையே உணர்ந்தேன் அவளோட சாதாரண பார்வையே என்னை உருகி ஓட வச்சா அவள் என்மேல் காதல் கொண்டு பார்க்கும் பார்வை எப்படி இருக்கும் டே அப்பா தாங்களடா சாமி ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன்டா என்னைக்கு இருந்தாலும் நீ காதல் பார்த்து தான் ஞாய் ஞாய் என்று தலையில் குட்டி கொண்டு அட்டகாசமாக சிரித்தான் போதும் நிறுத்துடா நாங்கள் ரெண்டு பேரும் மனமொத்து சந்தோஷமாக இருக்கிறத நீ பார்த்து வயிறு எரியத்தான் போகிற பாரு சக்தி மாறனின் தோளில் தட்டி அப்படி நடந்தால் வயிறு எரிய மாட்டமாச்சு வயிறு குளிர்ந்து சந்தோஷப்பட்டு போவேன் என்று சொன்னான் புன்னகைத்தவாறு அப்புறம் எதுக்குடா என்னை இப்படி ஓட்டுற என்று கேட்டான் அது என்னமோ தெரியல நீ காதல் பண்ணுறேன்னு சொன்னதும் காமெடியாக தான் தோணுச்சு எனக்கு தோணும் தோணும் இடம் வந்துடுச்சு ஆளுங்க வந்துட்டானுங்களான்னு பாரு என்று சொல்லியபடியே காரிலிருந்து இறங்கி கைகளை தூக்கி நெட்டி முறித்தபடியே அந்த இடத்தை நோட்டம் விட்டான் சுமார் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதில் முன்னாடி பக்கம் மட்டும் சின்ன செட் மாதிரி போட்டு அதில் மீன் கடை வச்சிருந்தான் குமார் என்பவன் அவன் கடையில் இருந்தான் கூடவே ரெண்டு பேர் மீனை சுத்தம் பண்ணி இருந்தார்கள் அதை பார்த்து சக்தியிடம் கண் காட்டினான் மாறன் சக்தி குமாரை நோக்கி போனா என்ன குமார் வியாபாரம் எப்படி போகுது என்று கேட்டான் அதுதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல இனிமேல் வியாபாரம் எப்படி நடக்குமா என்று நக்கல் அடித்தான் குமார் அப்படியா அப்போ சரி கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியது தானே என்று கேட்டபடியே வந்தான் மாறன் இதோ மாறா இந்த இடத்துக்கு பிரச்சனை பண்ணுறத விட்டுட்டு போயிடு இது எக்ஸ்எம்எல்ஏ ஆசைப்பட்ட இடம் சண்முகன்னா தரேன்னு ஒப்புக்கிட்டாரு அதனால வந்த வழியா திரும்பி பார்க்காம போயிடுங்க என்று சொல்லி கொண்டு அலட்சியமாக மீனை வெட்டி கொண்டிருந்தான் அது எப்படி முடியும் குமார் இந்த இடத்தோட ஓனர் எங்களை தேடி வந்துட்டார் இல்லையா அதுவும் இல்லாமல் இடம் அவருடையது அவர் கொடுக்காமல் அதை பிடுங்கிறது நியாயம் இல்லையே அதனால் நீ தான் இந்த இடத்த விட்டுட்டு பொட்டியை கட்டிட்டு இடத்த காலி பண்ணிவிட்டு கிளம்பணும் இந்த நியாயம் பார்த்து வேலை எடுக்கிறதெல்லாம் உன்னோட வேலை எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம் எங்கள் வேலையில் தலையிடாமல் நீ கிளம்பு சக்தி இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல ஆக வேண்டிய வேலையை பாரு என்று உத்தரவிட்டான் மாறன் சற்று நிறத்தில் அங்கே போடப்பட்டிருந்த கூரை பீ தெரியப்பட்டது இரு தரப்பினருக்கும் பயங்கரமான கைகலப்பு நடந்து கொண்டிருந்தது இறுதியில் மாறன் குரூப் சண்முகத்தின் ஆட்களை அடித்து விரட்டியது அந்த நிலத்தை மீட்டு அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்தார்கள் சண்முகத்திடமிருந்து ஃபோன் வர எடுத்து காதுக்கு கொடுத்தான் மாறன் மாறா திரும்ப திரும்ப என்னுடைய லைன்லேயே குறுக்கிட்டு இருக்கிற இது சரியில்லை வேணாம் இத்தோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன் டேய் அடங்குடா உனக்கு எதிராக என்கிட்ட வேலை வந்தா அதை எடுக்கத்தாண்டா செய்வேன் இது நானா தேடி போனதில்லை தானா தேடி வந்தது இந்த ஃபோன் பண்ணி மறட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத மூடிட்டு ஃபோனை வைடா என்று சொல்லி ஃபோனை கட் பண்ணி வைத்தான் மாறன் வண்டியை எடு சக்தி என்று அவனுடைய ஆட்களை பார்த்து சைகை செய்தபடியே ஜிப்சியில் ஏறினான் மாறன் இங்கு நடந்த கலோம்பரங்கள் அனைத்துமே கோரிமேட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பதற்காக வந்த சாகித்யாவின் தந்தை சந்திரனின் கண்களில் அப்படியே விழுந்தது அவர் கண்கள் மாறன் மேல் அளவு கடந்த வெறுப்பை அலை மோதி கக்கியது இதை உணராத மாறனோ அந்த ப்ராஜெக்ட் வேலை நல்லபடியாக முடிந்த சந்தோஷத்திலும் மாலை சாகியை சந்திக்க போகும் சந்தோஷத்திலுமாக ஜாலி மூடில் இருந்தான் வீட்டிற்கு வந்த சந்திரனோ சாரதாவிடம் இந்த ஊர் வர வர மோசமாக தான் போகுது அவனை யாராலையுமே அடக்க முடியல சாரதா போலீஸ் அனைவருமே கையை கட்டி நின்று வேடிக்கைத்தான் பாக்குறானுங்களா ஒழிய எப்படா இந்த ஊரை விட்டு போவோம்னே இருக்குது என்று சொல்லி புலம்பினார் அதை விடுங்க அந்த பொறுக்கையை பார்த்து நாம் ஏன் பயப்படணுமா நாம் நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம் யாரோ எக்கேடோ கிட்ட போகட்டும் விடுங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் என்ன விஷயம் சொல்லு என்று அவர் சிந்தனையை மனைவி சொல்லும் விஷயத்திற்கு திருப்பினார் நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமாக மாப்பிள்ள பார்க்கணுங்க கல்யாணத்தை உடனே நடத்தணும் அடி ஆரடி இவை இது என்ன இன்ஸ்டன்ட் காஃபியா உடனே ரெடி பண்ணு ஆமாம் அப்படின்னு அவசரப்படுறதுக்கு அவள் படிப்பு இப்போ தானே முடிஞ்சிருக்குது இன்னும் ரிசல்ட் கூட வரலை அவளுக்கு ஒரு ஆறு மாதம் போகட்டும் அதுக்குள்ளே பார்த்து முடிவு பண்ணிடலாம் என்று சொல்லி முடித்து விட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எழுந்தார் அவர் கூடவே எழுந்து சென்ற சாரதா ஏங்க நான் சொல்கிறத முழுசாக கேளுங்களேன் நம்ம பொண்ணு வேற ஒரு மார்க்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கா அவள் ஏதாச்சும் லவ் குவுன்னு வந்து நிற்க காட்டியும் கல்யாணத்தை முடிக்கணும் என்றார் சந்திரன் யோசையா யோசனையாக சாரதாவின் முகத்தையே பார்த்தார் ஐயோ அம்மா இப்படி போட்டு கொடுத்துட்ருக்கிறாளே என்று தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டாள் சாகித்யா அனைத்தையும் தன்னுடைய அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சாகித்யாவிற்கு காரியம் கைமீறி போய்க் கொண்டிருக்கிறது என்று நன்றாகவே புரிந்தது அம்மாவிற்கு தன் சந்தேகம் தன்மேல் வந்துவிட்டதா அது முன் எதையாவது செய்ய வேண்டுமே இனியும் தாமதித்தால் தன்னுடைய தலையில் ஏவனையாவது கட்டி வைத்து விடுவார்கள் என்று யோசித்து இன்று மாலை மாறனை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் அவளே மாலை நான்கு மணி வாக்கில் தனது தாயிடம் சொல்லிவிட்டு லைப்ரரி நோக்கி வண்டியை செலுத்தினாள் அவள் லைப்ரரியை அடைந்தபோது மாரனின் மாறனின் ஜிப்ஸி மரநிழலில் இலைப்பாறிக் கொண்டிருந்தது அதை கண்டும் காணாதால் போல லைப்ரரிக்குள் சென்றாள் சாகித்யா அவள் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் மாறன் பின் பின்தொடர வழக்கம் போல லைப்ரரியில் வாசித்து கொண்டிருந்தவர்கள் மாறனை பார்த்ததும் சத்தம் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு நழுவினர் லைப்ரரியன் அமைதியாக ஒரு இடத்தில் பதுங்க மாரன் அவலை தேடிக்கொண்டு உள்ளே சென்றான் அன்று ஒரு நாள் அவளை எந்த இடத்தில் மாறன் பார்த்தானோ அதே இடத்தில் ரேக்கின் மேல் சாய்ந்தபடியே மாறன் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பது போல நின்று கொண்டிருந்தாள் நேராக அவளிடம் சென்ற மாறன் சொல்லுடி என்றான் என்னத்தை சொல்றது என்று கேட்டா என்ன சொல்றதுக்காக வந்தியோ அதை சொல்லு நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க எனக்கு என்ன ஜோசி மாதிரி தெரியும் ஆமா உங்களுக்கு அடிச்சு உதைக்கி தானே தெரியும் என்று சாக்கி சொல்ல அவள் உரிமையாக அவளிடம் சொற்போர் நடத்தியது கண்டு ஒரு சொக்க வைக்கும் பார்வையை பார்த்தான் மாறன் இதுக்கு ஒன்றும் குறைச்சலில்லை என்று முணுமுணுத்தவாறு அவனை ஒரு வெட்டும் பார்வை பார்த்தால் சாகி அவள் அவனை விரும்புவதை சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தாள் அது புரிந்தாலும் புரியாத மாதிரி நடித்து கொண்டிருந்தான் மாறன் அவளின் வாய்மொழியாகவே அவனின் மேல் அவள் கொண்ட காதலை கேட்க விரும்பினான் சரிடி நீ எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஓகே பரவாயில்ல விடு நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் என்றான் ம் எதுக்கு வேறு ஆள் ம் நான் லவ் பண்ணுறதுக்கு தான் கொன்று விடுவேன் பார்த்துக்கோ என்று ஒரு விரல் நீட்டி எச்சரித்தாள் கொண்ணுக்கோ என்று சொல்ல அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் அவனின் சட்டையை பிடித்து எழுத்தாள் அவன் அப்படியே அவள் மேல் சாய்ந்து அவளை அழுத்தினான் ஏண்டி என் மேலே இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு நேத்து என்னை பார்க்க வந்தப்போ ஏன் அப்படி சொன்னேன் சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன் நான் அப்படி சொன்னால் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் தடிமாடு கணக்காக மண்டையை மண்டையை ஆட்டிக்கிட்டு போயிடுவீங்களா என்னடி ஊரே பார்த்து நடுங்கிற இளமாறனை பார்த்து தடிமாடுங்கிற எவன் காதலியாவது விழுந்து வச்சா என்னை பார்த்து ஒரு பய பயப்படுவானா என்று அவளை கணைத்து அவள் மூக்கோடு மூக்கை வைத்து உரசினான் ஆமாம் பெரிய தாதா தாதா தாண்டி நான் என்று அவளை மேலும் இருக்க அவளுக்கு மூச்சு முட்டியது ஊருக்கே தாதாவாக இருந்தாலுமே எனக்கு நீ அடிமை தாண்டா என்று அவனை தன் மேலிருந்து விலக்கி தள்ள முயன்று தோற்றாள் என்ன இது இருக்க இருக்க மரியாதை வர குறையுது என்று சொல்லி அவள் நெற்றியில் முட்டி சிரித்தான் அவன் சிரிக்கும்போது விழுந்த அவன் கண்ணக் குழியை விரலால் தடவினாள் என்னடி பதில் பேசாம கன்னத்தை தடவர என்று கேட்டான் உன்னை பார்த்த முதன் நாளே இந்த கன்னக்கொழியில விழுந்தவ தான் நான் அப்படி விழுந்தனா என் வாழ்நாள் முழுக்க அதிலேயே கிடக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு எம்பி அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள் நெகிழ்ந்து போனான் மாறன் என் மூச்சு நிற்கிற வரைக்கும் எனக்கு நீ வேணும்டி சகி என்று சொல்லி உருகி கொண்டே அவளின் இதழ்களை சிறைப்பிடித்தான் அவனின் சகியும் சலைக்காமல் அவனுக்கு ஈடு கொடுத்தாள் கண்ணங்கொழியில் என்னை இழுக்க பார்க்குற என்ற சாகித்யாவின் செல் இசைத்து ஒரு வழியாக அவர்கள் இருவரின் மோக நிலையையும் கலைத்தது சாகி அவனிடமிருந்து கஷ்டப்பட்டு விலகி ஃபோனை எடுப்பதற்குள் அவளை அவள் அம்மா இரண்டு முறை கால் பண்ணி கூப்பிட்டு விட்டார் எத்தனை டைம் டி உன்னை அப்போ அப்படி ஃபோனை எடுக்காமல் என்னடி பண்ணி தொலைச்சிட்டு இருந்த அம்மா இது லைப்ரரிம்மா ஃபோன் சைலண்டில் தான் இருக்குது அதுதான் கவனிக்கலை சரி எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லு ஒன்றும் இல்லடி வரும்போது லக்ஷ்மி ஸ்வீட்டில் ஸ்வீட் வாங்கிட்டு வரணுன்னு சொல்ல அதுக்கு தான் கூப்பிட்டேன் சரிம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் நீ வை ஃபோனை திரும்ப அவளை சிறைப்பிடிக்க முயன்றான் மாறன் போதும் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்று சொல்லி போக முயன்றாள் அவள் கையை இப்படி தெளித்தி நிறுத்தி நாளைக்கு இதே நேரம் வந்துடுவல்ல என்று கேட்டு மீதியை நாளை தொடரலாம் என்று சொல்லி கஞ்சி வெட்டி சிரித்தான் அவள் அவன் மார்பில் குத்தி தள்ளிவிட்டு வெளியே வந்து தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அவனை பார்த்து தலையாட்டி விட்டு சென்றாள் மாறனும் தலையாட்டி அவளுக்கு விடை கொடுத்தான் அவர்கள் இருவரையும் ஆச்சரியமாக பார்த்தான் சக்தி மாறன் சக்தியை பார்த்து புன்னகைத்தவாறு ஜிப் ஜிப்சியில் ஏறிக்கொண்டா என்னடா மச்சா நடந்தது சொல்லு என்று கேட்டான் சக்தி சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போதே சுகம் தாளல இது போல ஒரு வார்த்தையை யாரிடமும் நெஞ்சு கேட்கல என்று பாடியபடியே சக்தியை பார்த்து காஞ்சி மிட்டினான் மாறன் அவன் நெஞ்சமெல்லாம் மாத்தாப்பு சிதற மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருந்தான் இளமாறன் வீடு வந்த சாகித்யா தன் அம்மாவிடம் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து விட்டு என்னம்மா விசேஷம் திடீர்னு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் என்று கேட்டபடியே சோஃபாவில் அமர்ந்த சாகி அம்மா காப்பி என்றாள் அவளுக்கு காப்பி கலந்து கொண்டு கொடுத்து விட்டு அப்பா கூட வேலை செய்கிறவர்ப்பா புதுசாக இங்கே மாத்தலாகி வந்திருக்கிறாரான் ரொம்ப நல்ல டைப்புன்னு அப்பா சொன்னாங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு நைட்டு விருந்துக்கு வர சொல்லியிருக்கிறார் அப்பா அதுக்கு தான் ஸ்வீட்டு ஓஹோ சரிம்மா என்று சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்றாள் அரைக்குள் போய் கதவை சாத்தியவள் ஃபோனை எடுத்து மாரணி நம்பரை அழுத்தினாள் சொல்லுடி வீடு போய் சேர்ந்துட்டியா ம் வந்துட்டேன் நீ என்னடா பண்ணுற என்று கேட்டால் கொஞ்சம் மரியாதை கொடுடி யாராவது கேட்டால் என் மேலே உள்ள பயம் போயிடும் சுத்தமாக ம் நான் அப்படித்தான் கூப்பிடுவேன் சரி கூப்பிட்டுக்கோ ஆனால் தனியாக இருக்கும்போது மட்டும் கூப்பிடு ப்ளீஸ் டி என்று கெஞ்சினா சரி சரி பார்த்துக்கலாம் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா ஏய் கொஞ்சம் வேலை வெளியில் இருக்கேன்டி டி எங்கே என்னடி இன்னைக்கு தான் லவ்வையே மூலுசா சொன்னேன் அதுக்குள்ளே பொண்டாட்டி மாதிரி இத்தனை கேள்வி கேட்குற நான் உன்னை என்றைக்கு முதன் முதலாக பார்த்தேனோ அன்னைக்கே உன் பொண்டாட்டி ஆகிட்டேன் அதனால் அப்படித்தான் கேள்வி கேட்பேன் எங்கடா எப்படா என்னடா பண்ணுவ அவளின் பதிலில் பாகாக மனம் கொலைய குட்டிமா என்று மேலே பேச முடியாமல் திணறினான் சரி சரி உன்னோட கொலைவெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ முதல்ல பதில் சொல்லு எங்கே இருக்கிற ம் அதுவா குட்டிமா ஏற்காடு போய்ட்டுருந்தேன்னா நீ ஃபோன் பண்ணியா வண்டியை நிறுத்திட்டேன்னா உன்கிட்ட பேசிகிட்ருக்குறேன் ஏற்காடா இந்த நேரத்துக்கு எதுக்குடா அப்படி என்ன முக்கியமான வேலைங்க அது இன்றைக்கி கோரிமேடு பக்கம் ஒரு வேலை முடிஞ்சது இல்லையா அதுக்கு ஆளுங்க எல்லாருமே ட்ரீட் கேட்டானுங்க அதுதான் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டுருக்குறோம் என்று தயங்கி தயங்கி சொன்னான் ஓஹோ கெஸ்ட் ஹவுஸ் பார்ட்டின்னா குட்டி புட்டி எல்லாமே இருக்கும் ம் இது வரைக்கும் எத்தனை குட்டி மேலே கை வச்சுருப்பேன் ஐயோ நான் சுத்த சைவண்டி குட்டிமா ஒன்லி புட்டி மட்டுந்தான் குட்டி எல்லாம் தொட்டதே கிடையாது என்னை நம்ப சொல்றியா இது வரைக்கும் ஒரு நூறாவது பார்த்துருப்பியா அடிப்பாவி நூறா இது வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணை கூட தொடாத வண்டி நூறுன்னு போஸ்டர் ஒட்டி விளம்பரப்படுத்திடுவ போல இருக்கே வடிவேலு கணக்காக சொல்றண்டி எங்கள் அம்மா சத்தியமா ஒன்று கூட இல்லை நீ மட்டும்தான் என்னை நம்புடி என்று கெஞ்சினான் ம் சரி சரி நம்புறேன் நாளைக்கு வந்துடுவேன்ல வந்துடுவேன் என்னடி வீட்டில் விசேஷம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுவாக என்னை பொண்ணு பார்க்க வராங்களா அதுக்கு தான் என்னடி லந்து பண்ணுறியா பொண்ணு பார்க்க எவன் வந்துருவான் சொல்லு இப்போவே வண்டியை திருப்பிட்டு வந்து வீடு புகுந்து உன்னை தூக்கிட்டு போய் தாலியை கட்டி குடும்பம் நடத்தி விடுவனாம் தெரியுமா அதெல்லாம் எனக்கும் தெரியும் சும்மா சொன்னேன் எங்கள் அப்பா கூட வேலை பார்க்குறாங்களா யாரோ வர்றாங்களா அதுக்கு தான் ஸ்வீட்டு ம் அப்போ சரி ஏய் டைம் ஆச்சுடி சக்தி வேற கடுப்பில் இருக்கிறான் என் செல்லாம் இல்லை நைட் கால் பண்ணுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ்டா இப்போ வைக்கிட்டா என்று கெஞ்சி கொஞ்சினா ஓகே கரெக்டாக பத்து மணிக்கு கால் பண்ணுவேன் அதுக்குள்ளே உன் பார்ட்டியை முடிச்சிருக்கணும் சரியா சரிடி குட்டிமா என்று ஃபோனை வைத்து விட்டு வந்த மாரனை பார்த்து கடுப்புடன் முறைத்து கொண்டு நின்றான் சக்தி சாரிடா மச்சான் டைம் ஆயிடுச்சா சரி சரி வா போகலாம் என்று சொல்லிக்கொண்டே ஜிப்சியில் ஏறினான் மாறன் எவ்வளோ நேரம் தாண்டா இப்படி வலிஞ்சிக்கிட்டு இருப்ப டேய் வலியுறதா லவ்வுடா லவ்வு ஆமாம்மை வேண்டாம் மாறா உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் எப்படிடா புரியும் இப்போ நீயும் லவ் பண்ணாதான் தெரியும் போதும்டா நீ ஒருத்தன் பண்ணுற லவ்வே போதும் பேசாமல் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு தான் இருக்கணும் போல என்று சளித்து கொண்டான் சக்தி போதும்டா உன் அலட்டில் நிறுத்து நேராக ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தான் மாறன் சாகித்யா கொஞ்சம் வெளியே வாமா என்று அழைத்தார் அவள் அப்பா சந்திரன் அப்பாவின் குரல் கேட்டு படுத்திருந்தவள் அதுக்குள்ள அப்பா வந்துட்டாரா என்று யோசித்தபடியே வெளியில் வந்தாள் அங்கே தந்தையின் அருகில் அழகாக பால் வெண்மையில் இந்தி பட ஹீரோ மாதிரி லைட் ப்ளூ ஜீன்ஸ் மெருட் ஷர்ட் என்று அசத்தலாக ஒருவன் அமர்ந்திருந்தான் சாஹி இவர் அசோக் எங்கள் காலேஜில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு ஆறு மாதம் ஆச்சுமா சொந்த ஊர் கல்கத்தா இங்கே ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறாரு அப்பா அம்மா எல்லாமே ஊரில் இருக்காங்க ரொம்ப தங்கமானவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பாருமா என்று மிக நீளமாக அவரை அறிமுகப்படுத்தினார் சந்திரன் சார் போதும் சார் போதும் என்ன அந்த அளவுக்கு அதிகமாக புகழ்கிறீங்க நான் சாதாரணமானவன் தான் உங்கள் அப்பா சொல்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை சாகி என்று பணிவாக சொல்லி சாகியை நோக்கி கை நீட்டினான் சாகிக்கோ தலைக்கால் எதுவுமே புரியவில்லை மரியாதைக்காக அவனை பார்த்து புன்னகைத்து கை கொடுத்தாள் யார் வந்தாலுமே தன்னிடம் மரியாதைக்காக ஒரு வார்த்தை சொல்லி அறிமுகப்படுத்துவார் அப்பா அவ்வளவுதான் இன்னைக்கு இவனுக்கு எதுக்கு இத்தனை புகழாரம் தேவையில்லாமல் என்னிடம் ஒருவேளை தேவை இருக்கிறதோ என்று குழம்பி போனாள் அவளின் முகபாவத்தை பார்த்து அசோக் ரொம்ப போட்டு உருட்டாதீங்க டாக்டருக்கே வைத்தியம் பார்க்குற நிலமை வந்துட போகுது என்று கிண்டல் செய்தான் ஐயா போதுமே உன்னோட மொக்க என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டு வெளியே ஈ என்று இழித்து வைத்தாள் அதற்குள் சாரதா சாப்பாட்டு மேஜையை ரெடி பண்ணிவிட எல்லாருமே சாப்பிட சென்று அமர்ந்தனர் அசோக்கிடம் சந்திரனும் சாரதாவும் மிக ஈடுபாட்டோடு பேசினார்கள் அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது சாஹிக்கு எதுவும் பேசாம அமைதியாக சாப்பிட்டாள் அவள் ஆனால் அசோக் சந்திரனிடமும் சாரதாவிடமும் இயல்பாக பேசிக் கண்களால் சாகியைத்தான் மேய்ந்து கொண்டிருந்தான் அதை சாகியும் உணர்ந்திருந்தாலுமே எதுவும் பண்ண முடியாமல் தலை கவிழ்ந்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அசோக் அனைவரிடமும் விடை பெற்று கிளம்பினா அவனை அனுப்பி வைத்துவிட்டு வந்த சந்திரன் சாரதாவிடம் கண்ணை காட்டிவிட்டு விட்டு சாகித்யாவை பார்த்து கேட்டார் உனக்கு அசோக பிடிச்சிருக்காமா என்று சாகித்யாவிற்கு எதுவோ புரிவது போல தோன்ற தயங்கி தயங்கி எதுக்குப்பா கேட்குறீங்க என்றாள் அசோக் தான்மா நான் உனக்காக பார்த்துருக்குற மாப்பிள்ளை என்றார் சாகிக்கு பதில் பேச முடியாமல் தொண்டை அடைத்தது அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கிறேனே என்று திக்கி திணறி சொன்னாள் இல்லைம்மா இது ரொம்ப நல்ல இடம் இது அமைஞ்சிட்டா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நீ வேண்டாம்னு சொல்லாதடா அப்பாவோட ஆசை இது அவளுக்கு சங்கடமாக இருந்தது கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு அவரின் பதிலை எதிர்பார்க்காமல் அறைக்குள் சென்று கதவை சாத்தினாள் எந்த நேரத்தில் வாயை வைத்தோமோ பொண்ணு பார்க்க வந்திருக்கிறான் என்று அது உண்மையாகி விட்டதோ என்று நோந்து போனால் கைகள் பரபரத்தது உடனே மாறனை அழைத்து விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆனால் மாரணின் பார்ட்டி மூடை கெடுக்க மனம் வராமல் மணி பத்தடிக்க காத்திருந்தாள் சாகித்யா மணி பத்தானதுமே மாரனுக்கு ஃபோன் பண்ணினாள் சாகி இரண்டாவது ரிங்கிலேயே ஃபோனை எடுத்து என்னடா குட்டிம்மா எப்படா மணி பத்தாகுன்னு காத்துக்கிட்டே இருந்தியா உடனே ஃபோன் அடிக்கிற இந்த மாமா நினைப்பு ரொம்ப வாட்டு தடிச்செல்லும் என்று உருகினான் ஆமாம் ரொம்ப தான் வாட்டி இங்கே விறக தாபத்தில் கரைஞ்சி காணாமல் போய்ட்டுருக்கிறேன்னா நீங்கள் வந்து மீட்கிறதுக்காக பார்ட்டி எல்லாம் முடிஞ்சுதா இன்னும் இன்னும் இல்லடி பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நான் தான் வந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக பாதியிலே வந்துட்டோன்னு ரொம்ப வருத்தமாக்கும் ஏண்டி உன்கிட்ட பேசுறத விட எனக்கு என்ன பார்ட்டி முக்கியமா என்று கேட்டான் ம் இது சரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னடி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு அப்பா கூட வேலை பார்க்குறவர் வராருன்னு சொன்னேன் இல்லையா ஆமாம் அவர் சும்மா ஒன்றும் வரல என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு என்னை பிடிச்சி போச்சான் அப்பா இப்போ என்னோடய அபிப்பிராயம் கேட்குறாரு நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறது என்று படப்படுப்பாக சொல்லி முடித்தாள் சரி சரி பதட்டப்படாத இப்போ சும்மா பார்த்துட்டு தானே போயிருக்கான் இன்னும் எவ்வளவோ இருக்குது அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற இல்லை அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அந்த ஆளை அதனால் என்னை வற்புறுத்தி கட்டி வைக்கத்தான் பார்ப்பாங்க ஏண்டி நம்ம விஷயத்தை அவங்க அவங்கக்கிட்ட இல்லை நான் சொன்னால் உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கடா ஏண்டி எனக்கு என்ன குறைச்சல் என்னை எதுக்கு வேண்டான்னு சொல்ல போகிறாங்க ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறாங்களா நீ கொஞ்சமாக வாடா ஆட்டம் போட்டிருக்குற உன்னை எப்படி மாப்பிள்ளையாக ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் என்னடி ஆட்டம் போட்டாங்க எந்த பொண்ணு பின்னாடி அது சுத்தனண்ணா இல்லை கையை பிடிச்சி தான் எழுத்தனா வெளியே நல்ல நட்டை நடிச்சுக்கிட்டு உள்ள ஆயிரம் அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் நம்புவீங்க என்ன மாதிரி வெளிப்படையாக இருக்கிறவனே நம்ப மாட்டிங்க நான் ரவுடி தாண்டி பொம்பளை பொறிக்கெல்லாம் இல்லை உங்கள் அப்பா வேணாம்னு சொல்கிறதுக்கு இப்போ எதுக்கு கோவப்படுற என்ன இருந்தாலும் அடிதடின்னு இறங்குற ஆள் தானே நீ பொண்ணு கொடுக்க யார் தயாராக இருப்பாங்க ஓஹோ உனக்கும் அடிதடி பண்ணுற ஆளை பிடிக்கலையோ இப்போ அப்படித்தானே போய் உன்னோட அப்பன் சொன்னால அந்த வெள்ளை பண்ணியவே கட்டிக்கொடி போடி என்று கோபத்தோடு ஃபோனை கட் பண்ணினான் கட்டான ஃபோனையே பார்த்து கொண்டு இருந்தால் சாஹி எங்கள் அப்பா சொல்லுவாருன்னு தானே சொன்னேன் அதுக்கு போய் என்கிட்ட கோபப்பட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் அடே பக்கி எனக்கு நீதாண்டா வேணும் இந்த தான் எனக்கு பிடிச்சிருக்குது என்று கத்த வேண்டும் போல இருந்தது கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் மாறனிடமிருந்து கால் கால் வந்தது எடுத்து காதுக்கு கொடுத்தாள் ஆனால் எதுவும் பேசாமல் இருந்தால் என்னடி பேச மாட்டியா இங்கே பாரு நீ தான் என் பொண்டாட்டின்னு உன்னை பார்த்தானைக்கே முடிவு பண்ணிட்டேன் நமக்கு நடுவில் உங்கள் அப்பா இல்லை எமனே வந்தால் கூட உன்னை விட மாட்டாண்டி இந்த மாற தூக்கிட்டு போய் தாலியை கட்டி குடும்பம் நடத்திடுவேனாக்கும் அக்கோம் இதுக்கு இடையில உங்கள் அப்பா பேச்சை கேட்டு மனசு மாறிட்டேன்னு வெயி அவ்வளவுதான் கொன்னே போட்டுடுவேன் என்னை தவிர உன் கழுத்தில் வேற எவனும் தாலி கட்ட முடியாது பார்த்துக்கோ என்று தாண்டவமே ஃபோன் வழியாக ஆடி முடித்திருந்தான் இந்த மாக்கானுக்கு கோபம் மட்டும்தான் வருமா மூளைக்கு பதிலாக களிமணியாக வச்சு அனுப்பிச்சுட்டு ஆண்டுவன் இவனை போய் ஃபோன் பண்ணி பட படன்னு பட்டாசாக பொறிஞ்சி வச்சுட்டானே அவ என்னடா நினைக்கிறா அவ கேட்கலாமா அத பத்தி உம் ஒண்ணுமே இல்ல இவனை கட்டிக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ தெரியலையே என்று பெருமூச்சு விட்டாள் அவளுக்கோ இப்பொழுது அவள் அப்பாவை கூட சமாளித்து விடலாம் போல ஆனால் இவனின் கோபத்தை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் போனது அவளுக்கு புரியவில்லை அவளின் ஒரு இதழ் ஒற்றல் போதும் அவனை பெட்டி பாம்பாக அடக்க என்று அடுத்த நாள் காலையில் அறையை விட்டு வெளியே வந்த சாகித்யாவை பார்க்க சந்திரன் சாகி என்னடாமா முடிவு பண்ணிட்டு இருக்க என்று கேட்டார் திரு திரு என்று முழித்தாள் சாஹி வா இங்க வந்து உட்காரு என்று சோஃபாவில் தான் பக்கத்தில் கை தட்டி காட்டினார் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக அருகில் போய் தலை குனிந்து அமர்ந்தாள் ஏம்மா இப்படி இருக்கிற அப்பா உனக்கு நல்லது தானே செய்வேன் என்று கேட்டார் அப்பா ப்ளீஸ் பா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கப்பா நான் யோசிச்சு சொல்றேன் என்று கெஞ்சல் பார்வை பார்த்தாள் அப்பா அவளின் தலையை வருடினார் சரிம்மா டைம் எடுத்துக்கோ இது உன் வாழ்க்கை தான் நல்லா யோசித்து முடிவு சொல்லணும் அதுக்கு போய் எதுக்கு அப்பா கிட்டே ப்ளீஸ் நல்லா கெஞ்சிட்ருக்குறேன் என்றார் வாஞ்சையோடு அப்படியே கண் கலங்க அப்பாவின் தோல் மேல் சாய்ந்து கொண்டாள் நீங்கள் அவளுக்கு ஓவராக செல்லம் கொடுக்குறீங்க நல்ல இடம்னா சட்டு கல்யாணத்தை முடிக்கிறத விட்டுட்டு அவளை கொஞ்சிக்கிட்டு உக்காந்துட்டுருக்குறீங்க என்று திட்டிக் கொண்டே இருவருக்கும் காப்பியை எடுத்து வந்து கைகளில் கொடுத்தார் சாரதா சாகி அம்மாவை முறைத்தாள் எனக்கு வில்லன் வேறு யாருமே இல்லை என்னோட அம்மாதான் என்று எண்ணிக்கொண்டாள் நேரம் பதினொன்று ரெடியாகி மெல்ல அறையிலிருந்து வெளியே வந்த சாகி அம்மாவிடம் சென்று அம்மா நான் தீபா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றாள் என்ன இப்போ திடீர்னு தீபா வீட்டுக்கு என்று கேட்டார் சாரதா அவளுக்கு கல்யாண டேட் நெருங்கிடுச்சு இல்லையா அதான் என்னை பார்க்கணும் பேசணும்னு வர சொன்னேன் கல்யாணம் ஆகிட்டா பழைய மாதிரி ஃப்ரீயாக இருக்க முடியாது இல்லம்மா என்பதால் என்று இழுத்தா சரி போயிட்டு வா எப்ப திரும்புவேன் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்துடுறம்மா அவ்வளோ நேரம் ஆகு ஆமாம்மா ப்ளீஸ்மா என்று கெஞ்சினாள் சரி சரி பத்திரமா போயிட்டு வா என்று வழி அனுப்பி வைத்தார் வெளியில் வந்தவள் வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்தாள் லைப்ரரி நோக்கி காலையிலேயே அவனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி அனுப்பியிருந்தாள் அதனால லைப்ரரி வாசலில் மாறன் அவளுக்காக காத்து கொண்டு இருந்தான் இவள் வந்ததும் வண்டியை தானே வாங்கி லைப்ரரிக்குள் சென்று நிறுத்திவிட்டு பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு அவளின் கையை பிடித்து இழுத்து போய் ஜிப்சியில் ஏற்றினாள் அவளும் பேசாமல் ஏறி அமர்ந்தாள் அவன் சுற்றி கொண்டு போய் அவனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏற்காடு நோக்கி ஓட்டினா என்னடி எதுவும் பேச மாட்டியா அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு ரொம்ப முக்கியம் போல வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தா ஏண்டி கேட்கறது கேட்குறது காதலவில்லையா என்று ஒரு கையால் வண்டியை ஓட்டிக்கொண்டே இடது கையால் அவளது தாடியை பிடித்து திருப்பினான் அவள் வேடுக்கென்று அவன் கையை தட்டி விட்டாள் பின்னர் அவனை பார்த்து முறைத்தாள் என்ன தாண்டி உன் பிரச்சனை இப்போ எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வர ஆமாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள் எதுக்கு நைட் என்ன அப்படி திட்டினீங்க என்கிட்ட அப்படி கோபப்பட்டீங்க அதுவா உங்கள் அப்பா சொன்னதுக்கு கோபம் வந்துடுச்சு வேற ஒன்றும் இல்லை இப்போ அதை பற்றி பேச வேணாண்டி சந்தோஷமான மூட கெடுக்காத என்று சொல்லிவிட்டு அமைதியாக வண்டியை ஓட்டினான் அவளும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தாள் கெஸ்ட் ஹவுஸ் வந்ததும் வண்டியை நிறுத்தி இறங்க சொன்னான் அவள் இறங்கி அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள் கெஸ்ட் ஹவுஸ் பார்க்க குடில் மாதிரி கான்கிரீட் கட்டத்தில் கட்டடத்திலேயே அமைந்திருந்தது அதில் முழுக்க கொடியால் மூடப்பட்டிருந்தது சுற்றிலும் மலர் தோட்டம் அவனின் ரசனைக்கு சபாஸ் போட வைத்தது அவளின் மனது கதவை திறந்து வாடி வலது காலை எடுத்து வா என்று காஞ்சி மட்டி சிரித்தான் கன்னம் கொழிவில் அவளும் அவன் சிரிப்பில் மயங்கி கொண்டே வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள் உள்ளே போர் கருங்கற்களால் தான் காட்டப்பட்டிருந்தது அது நவீன வசதியுடன் உள்ளேயே ஆங்காங்கே மணி பிளான்ட் கொடிகள் தொங்கி அறையையே பசுமையாக காட்டியது பிரம்மாண்ட மனஹால் ஹால் மாடலர் கிச்சன் பெரிய பெட்ரூம் அதற்குள்ளேயே ஆளுயர டிவி கட்டில் குட்டி ஃப்ரிட்ஜு சோஃபா என்று படு அமர்க்கலமாக இருந்தது அரை கட்டிலுக்கு மேலே கண்ணாடி பதித்திருந்தது கட்டிலில் படுத்து உருந்து கொண்டே பார்க்க வசதியாக ஒரு பக்க சுவரில் திரை போட்டு எதுவோ மறைத்திருந்தது அதை என்ன என்று தெரிந்து பார்த்தால் அப்படியே உருகி நின்று விட்டாள் அதில் அவள் காஃபி டே சென்றபோது அடிக்கண்ணால் அவனை தேடிய போசில் ஆளுயிர படமாக அங்கே நின்று கொண்டிருந்தாள் அதில் அவளின் திருட்டு அப்பட்டமாக தெரிந்தது இது எப்படி என்று திணறினாள் எல்லாம் ஐயாவோட வேலை தாண்டி எப்படி என்று மெட்டினா உன்னை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும்டி அதுதான் கட்டிலுக்கு எதிரிலேயே ஓட்டி வச்சிருக்கேன் அது மட்டுமில்லை தூங்கும்போதும் தூங்கி எழும்போதும் உன் முகம் பார்க்கணும் குட்டிமா என்று சொல்லி ஊருகப்போன என்று சொல்ல உருகி போனாள் சாகித்யா அப்படியே ஓடிப்போய் அவனை இருக கட்டி அணைத்து இதழோடு இதழ் சேர்த்தாள் முதன் முறையாக பெண் அவளின் முதல் மொத்தம் அவனின் ஆண்மையை தட்டி எழுப்ப உள்ள உணர்வுகள் விழித்து கொண்டு பேயாட்டம் போட்டது இதனால் வரை யாராலுமே தூண்டப்படாத தூண்ட அவன் அனுமதிக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆண்மை பசிக்கு அவளை இறகாக்கத் தொடிக்க அவன் கைகள் மெல்ல மெல்ல தன் கட்டுப்பாட்டை எழுந்து அவள் மேனியின் மேடு பள்ளங்களை ஆராய்ந்தது அவளின் இதழ்களை விட்டு தன் இதழ்களை பிரிக்காமலே அவளின் இடையை பிடித்து தூக்கி தன்னோடு இருக அணைத்தவாறே கட்டிலில் கிடத்தி அவள் மேல் படர்ந்தான் அவனின் கைகள் நடத்திய விளையாட்டில் ஊருகி கரைந்து கொண்டிருந்தாள் பெண் அவள் அவளின் இதழை விட்டு பிரிந்து அவள் காது மடல்களை முத்தமிட்டு உரசி குட்டிமா என்று தாபத்தோடு கிசுகிசுத்தான் அவளும் மோகக்கடலில் கடலில் மூழ்கியபடியே ம் என்று அவளுக்கே கேட்காத குரலில் சொன்னாள் இது தப்பில்லையா நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே என்று கிறங்கிய குரலிலேயே கேட்டுக்கொண்டே முன்னேறினான் அவன் சொன்னதை கேட்டு சாகியின் உள்ளுணர்வு விழித்துக் கொண்டது சட்டென்று அவனை தள்ளிவிட்டு கட்டிலிருந்து இறங்கி நின்று கொண்டு கலைந்திருந்த உடைகளை சீர்படுத்தினாள் குழந்தையின் கையிலிருந்து அது பாதி தின்று கொண்டிருக்கும் போதே சாக்லேட்டை பறித்தால் அதற்கு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது இப்போது மாறனுக்கு குட்டிமா ப்ளீஸ் டி வா எனக்கு இப்பவே வேணும் என்றான் கண்கள் கிறக்க முறை நீங்கள் தான் கல்யாணம் ஆகணும்னு சொன்னீங்க நீங்களே அதை மீறலாமா எழுந்திரீங்க போலாம் எனக்கு டைம் ஆச்சு ஆறு மணிக்குள்ளே நான் வீட்ல இருக்கணும் என்று அவனுக்கு கை நீட்டினாள் அவள் கையை பிடித்து இழுத்து தன் மேலேயே போட்டுக்கொண்டான் இனிமேல என்னால் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதுடி என் ஒவ்வொரு நரம்பும் முறுக்கேறி நீ வேணும்னு துடிக்குது நீ என்னை ரொம்ப டெம்ப் பண்ணுற என்று அவள் கழுத்து வளைவில் முகம் பதித்தான் அவள் நெளிந்த அவன் தலையை தூக்கி அவன் கண்களை பார்த்தாள் முதல்ல லைசன்ஸ் அப்புறம்தான் மற்றது எல்லாம் என்றாள் அப்படியா அப்போ சரி நாளைக்கு அவங்க அப்பாங்கிட்ட வந்து பொண்ணு கேட்குறேன் அவன் மாட்டேன்னு சொன்னான்னா அந்த நிமிடமே என் கையை பிடிச்சிக்கிட்டு நீ வீட்டை விட்டு உங்கள் அப்பா அம்மாவை விட்டு என் கூட வந்துடணும் ஓகேவா என்று கேட்டான் அவளும் சரி என்று தலையை ஆட்ட திரும்பவும் அவளை இறுக்கி அணைத்து ஒரு உம்மை தந்து விடுவிக்க அவளை அழைத்துக்கொண்டு கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்து வண்டியை எடுத்தான் இருவரும் மலையை விட்டு கீழே இறங்கினர் லைப்ரரி வாசலில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தினான் அவள் இறங்கி அவனுக்கு கையை சைத்துவிட்டு தான் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி விரட்டினாள் உல்லாசமாக காலையில் எழுந்ததிலிருந்து சாகித்யாவிற்கு மனம் படப்படவென்று அடித்து கொண்டது இன்று இளமாறன் வரப்போகிறான் அவனின் கோரிக்கைக்கு அப்பா என்ன பதில் எதிரொலி தரப்போகிறாரோ என்று நினைக்க நினைக்க அவளுக்கு படப்படப்பாக இருந்தது மணி ஒன்பதை நெருங்கி கொண்டிருந்தது அப்பா ரெடியாகி கொண்டிருந்தார் சாரதா டிஃபன் வை என்றார் சந்திரன் எடுத்து வச்சுட்டங்க நீயும் வடி அப்பா கூடவே சாப்பிட்டுடு என்று சாகியையும் கூப்பிட்டார் இல்லைம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்பா சாப்பிடட்டோ என்றாள் சாகி குளித்து முடித்து ரெடியாகி தான் இருந்தா மாரனின் வரவிற்காக ஆனா அவளுக்கு இப்போது உணவு தொண்டையில் இறங்க மறுத்தது பயத்தில் நாக்கு உலர்ந்து கொண்டிருந்தது அவ்வப்பொழுது தொண்டையை சிறிது சிறிதாக நீர் விட்டு நினைத்து கொண்டே காத்திருந்தாள் மாறனுக்காக அப்பா சாப்பிட்டு முடித்து அவரின் பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் கிளம்பி ஹாலுக்கு வந்தபோது மாறனின் ஜிப்பி மாறனின் ஜிப்சி சர் என்று வீட்டு வாசலில் வந்து நின்றது யார் என்று எட்டி பார்த்தார் பார்த்தவரின் முகம் குழம்பியது இவனுக்கு இங்க என்ன வேலையா எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரா என்று யோசித்தார் உடனே சாகியின் பக்கம் திரும்பி சாகி நீ உள்ள போமா என்று சொல்ல அவள் எதுவும் பேசாமல் தலையை ஆட்டி வைத்துவிட்டு திரும்பி வாசலை பார்த்து உள்ளே சென்று மறைந்தாள் சந்திரன் வாசல் பக்கம் நகர அதற்குள் மாறனும் சக்தியும் உள்ளே வந்தார்கள் அவன் வண்டியின் பின்னால் வந்த சிப்டு டிசைரில் வந்த ஆட்கள் நால்வருமே வெளியில் நிற்க இவர்கள் இருவர் மட்டும் உள்ளே வந்தனர் யார் நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க என்று கேட்டார் மாறன் சோஃபாவில் அவர் சொல்லாமலேயே அமர்ந்து கொண்டு சக்தியை பார்த்து கண்காட்டினான் அவனும் மாறனின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான் சந்திரன் எரிச்சல் மேலங்க அவர்கள் இருவரையுமே பார்த்து கொண்டிருந்தார் சமையலறையிலிருந்து வெளியே வந்த சாரதாவும் மாறனையும் சக்தியையும் பார்த்து அதிர்ந்து போய் நடுக்கம் கொண்டார் ஐயோ இந்த ரவுடிங்க எதுக்கு இங்கே வந்திருக்கிறானுங்க என்று மனதிற்குள்ளேயே கேள்வி எழுப்பி சந்திரனை பார்த்து கண்களால் விசாரித்தார் பயப்பார்வை பார்த்து அவர் கண்களை மூடி அமைதியாக இருக்கும்படி சைகை செய்ய அவரும் மௌனமாக பார்த்து கொண்டு நின்றார் உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க சொல்லுங்க என்று மாறனையும் சக்தியையும் பார்த்து திரும்பவும் கேட்டார் சந்திரன் சார் முதல்ல உட்காருங்க என்று அவர் வீட்டிலேயே அவரை உபசரித்தான் மாறன் உள்ளே இருந்த சாகித்யாவிற்கும் இருப்பு கொள்ளவில்லை கைகளை பிசைந்து கொண்டு காதை தீட்டி கொண்டு கதவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் மாறன் சந்திரனை பார்த்து மிக தெளிவாக கேட்டான் உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க என்று என்ன என்ன சொன்னேன் என்று அதிர்ந்து போய் புரியாத பார்வை பார்த்து அவனை திரும்ப கேள்வி கேட்டார் மாறனும் சக்தியை பார்த்து டே மச்சா நான் தானே சொன்னேன் என்றான் சக்தி அவனை பார்த்து வெறுமனே சிரிக்க திரும்பவும் சந்திரனை பார்த்து எனக்கு உங்க பொண்ணு வேணும் கட்டி வைங்க என்றான் சந்திரனுக்கு கோபம் தலைக்கேறியது எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போடா முதல்ல என்று கத்தினார் அப்பாவின் சத்தம் கேட்டு பயந்து போய் வெளியே வந்தாள் சாகி சாகியை பார்த்த மாறன் ஒரு ஆழமான பார்வையை அவள் மேல் செலுத்தினான் அவன் பார்வை போன திசையை பார்த்த சந்திரன் மகள் அறையை விட்டு வெளியே வந்திருப்பதைக் கண்டு பதறிப்போய் அவள் அருகே வந்தார் சாகிமா நீ உள்ள போடா அப்ப நான் பாத்துக்கறேன் உனக்கு ஒன்னு ஆக விட மாட்டேன் என்று அவளை தோளோடு அணைத்து கொண்டார் அதற்குள் சாரதாவும் மகளின் இன்னொரு பக்கம் சென்று வந்து அணைத்து நின்றார் அவர்கள் இருவரின் பதட்டத்தையும் பார்த்த சாகி அப்பா என்று ஏதோ சொல்ல வாய் திறந்தாள் அதற்குள் மாறன் குறுக்கிட்டு இதோ பாருங்க சார் உங்கள் பொண்ணை அன்னைக்கு லைப்ரரியில் பார்த்தேனா பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு மரியாதையா உங்ககிட்ட வந்து கட்டித்தாங்கன்னு கேட்குறேன் அதை புரிஞ்சுக்காமல் கோபப்பட்டு கத்துறீங்களே இது நியாயமா நான் நினைச்சா உங்களை கேட்காம பார்த்த அன்னைக்கே தூக்கிட்டு போய் தாலியை கட்டியிருப்பேன் இல்லையா அது என்னால் முடியாதுன்னு நினைச்சிங்களா ஏன் செய்யலை உங்ககிட்ட கேட்டு முறைப்படி திருமணம் பண்ணிக்கலான்னு தான் கேட்குறேன் அதுக்கு மரியாதை கொடுங்க உனக்கெல்லாம் என்னடா மரியாதை போடா முதல்ல வெளியே என் பொண்ணு உன்ன மாதிரி ஆலையெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாள் கல்யாணம் பண்ணி பண்ண நினச்சி கேட்க வந்துட்டான் என்று கோபத்தில் பொறிந்து கொட்டினார் சாரதாவோ பயத்தில் வாயடைத்து நின்று விட்டார் உங்கள் பொண்ணு சம்மதமோ இல்லை உங்கள் சம்மதமோ கேட்டுக்கிட்டு நான் இங்கே வரல யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை எனக்கு அவளை பிடிச்சி போச்சு நான் ஆசைப்பட்டுட்டேன் அதனால் எனக்கு அவள் வேணும் அவ்வளவுதான் என்று முடித்தான் சாகித்யாவிற்கோ ஒன்றுமே புரியவில்லை இவன் என்ன சொல்கிறான் நானும் தானே இவனை லவ் பண்ணுறேன் அப்புறம் எதுக்கு இவன் இப்படி ஒளறி வைக்கிறான் அவனை மேலும் மேலும் கெட்டவனாகவே காட்டி கொள்கிறானே என்று நினைத்து குழப்பத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஏய் அவன் உன்னை கால்ட்டி விட பார்க்கறாண்டி அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் என்று சாகியின் மனசாட்சி அந்த நேரத்திலும் அவளை குழப்பியது போதும் நிறுத்து என்னோட மரம் அப்படிப்பட்டவன் இல்லை அவன் ஏதோ பிளான் பண்ணுறான் என்று மனசாட்சியிடம் விட்டு கொடுக்காமல் மாரனுக்காக வாதிட்டாள் சாகி ஏய் அவனை நம்பாதடி கண்டிப்பாக அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான் என்று திரும்பி அவளை குழப்பியது மூளை நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியா அவன் என்ன பண்ண போறான்னு நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உன்னோட கமெண்ட் எல்லாம் எனக்கு வேண்டாம் நீ முதல்ல இடத்த நக விட்டு நகரு மனசாட்சியை விட்டு அங்கே நடப்பதை வேடிக்கை பார்த்தா இதை பாரு வீணாக தகராறு பண்ணாத அப்புறம் நான் போலீஸை கூப்பிட வேண்டி வரும் என்றார் சந்திரன் அப்போ போலீஸுக்கு தான் போவீங்க எனக்கு உங்கள் பொண்ணை கட்டி வைக்க மாட்டீங்க சரி நீங்கள் போலீஸுக்கு போங்க நான் உங்கள் பொண்ணை தூக்கிட்டு போகிறேன் என்று சொல்லபடியே சொல்லியபடியே அவளை நோக்கி வந்தான் மாறன் அவள் புரியாமல் திரு திரு என்று மொழித்து கொண்டு நின்றாள் சந்திரனும் சாரதாவும் முன்னால் நின்று அவனை தடுத்தார்கள் மாறன் திரும்பி சக்தியை பார்க்க அவன் திரும்பி வெளியில் நின்ற இருந்த மாறன் திரும்பி சக்தியை பார்க்க அவன் திரும்பி வெளியில் நின்றிருந்த நால்வரையும் பார்த்தான் அவர்கள் உடனே உள்ளே ஓடி வந்து சந்திரனையும் சாரதாவையும் பிடித்து இழுத்து விலக்கி நிறுத்தினார்கள் நேரே மாறன் சாகியின் முன்னால் போய் நின்றான் அவள் இயமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் அவன் அவளை பார்த்து கஞ்சி மிட்டி உன் பெயர் என்ன என்று தெரியாதவன் போல கேட்டான் அவளுக்கோ கோபம் தலைக்கேறியது என்ன நையாண்டி பண்றானா என்று நினைத்து கொண்டே அவனை பார்த்து முறைத்தாள் அவனோ சிரித்து கொண்டே நீ பெயர் சொல்லலனாலும் பரவாயில்ல நான் உன்னை குட்டிமானே கூட்டுக்கிறேன் வா போலாம் என்று அவளை சட்டென்று தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான் எதிர்பாராமல் அவன் தூக்கியதால் திணறி போனாள் சாகி அப்பா அம்மாவின் முன்னால் இப்படி தூக்கி கொண்டானே என்று பாதறி போய் திமறி இறங்கி இறங்க பார்த்தாள் அதை கண்ட பெற்றோர்களோ தன் பெண்ணை அந்த அரக்கன் இப்படி துடிக்க துடிக்க தூக்கி கொண்டு போகிறானே என்று நினைத்து கத்தி கதறினார்கள் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் அவளை தூக்கி கொண்டு போய் டிசைரில் கதவு திறந்து உட்கார வைத்துவிட்டு அக்கம் பக்கம் அத்தனை பேருமே வேடிக்கை பார்க்க அவனே காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக பறந்தான் சக்தியும் ஆட்களுக்கு கண்ணை காட்டிவிட்டு ஜிப்சியை நோக்கி போக ஆட்களும் சந்திரனையும் சாரதாவையும் விட்டுவிட்டு சக்தியை பின் தொடர்ந்து வண்டியில் ஏறினர் சக்தி டிசைரை தொடர்ந்தது சக்தி டிசைரை தொடர்ந்து ஜிப்சியை விரட்டினா சாகித்யாவின் பெற்றோர்கள் என்ன செய்ய என்று தெரியாமல் கதற அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அனைவருமே அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு அப்பொழுதுதான் அக்கறையாக அவர்களை நோக்கி ஓடி வந்து ஆறுதல் சொல்கிறேன் என்ற பெயரில் மேலும் மேலும் அவர்களை கலங்கடித்தார்கள் அவன் ரொம்ப மோசமான ஆளுப்பா ஆனால் பொட்டை பிள்ளைங்க மேலே கை வைக்க மாட்டான்னு தானே கேள்விப்பட்டிருக்குறோம் இன்னிக்கி என்னாச்சு ஏன் இந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான் இனிமேல் அந்த பிள்ளையை மீட்க முடியாது அவ்வளோதான் மறந்துட வேண்டியதுதான் என்று ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பதிலை கொண்டிருந்தார்கள் இவர்களின் பேச்சை கேட்ட சாரதாவோ சாகி என்று கத்திக்கொண்டே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார் அவரை தாங்கி கொண்டு சந்திரன் செய்வதறியாது விழிக்க உடனே பக்கத்தில் இருந்தவர்களில் ஒருவன் வண்டியை எடுக்க சாரதாவே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள் டாக்டர் பரிசோதித்துவிட்டு விட்டு மித மிஞ்சி அதிர்ச்சி அதுதான் மயக்கம் ரெண்டு மணி நேரம் கழிச்சா மயக்கம் தெளிஞ்சிடும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்க நீங்க கூட இருங்க யாராவது ஒருத்தர் என்று சந்திரனை பார்த்து சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவர்களின் கூட வந்த அனைவருமே விலகி அவரவர் வேலையை பார்க்க சென்று எதுவுமே தோன்றாமல் பிரம்மை பிடித்தவர் போல அமர்ந்திருந்தார் சாரதாவின் பக்கத்தில் சந்திரன் காரில் மாறனின் அருகில் அமர்ந்திருந்த சாகி அவனின் தலைமுடியை பிடித்து ஆட்டி அவனின் முதியில் சாத்திக் கொண்டிருந்தாள் ஏய் அடிக்காதடி வலிக்குது வலிக்குதா வலிக்குதா நல்லா வலிக்கட்டும் நீ பண்ண காரியத்துக்கு அடிக்காமல் இன்னும் உன்னை கொஞ்சுவாங்களா என்று கேட்டுக்கொண்டே அவனை மொத்தம் மொத்த என்று மொத்தி எடுத்தாள் சாஹி அப்படி என்னடி நான் பண்ணிட்டேன் இந்த அடி அடிக்கிற என்ன பண்ணியா எங்கள் கிட்ட வந்து நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருந்தா ஏதாவது யோசனை பண்ணியிருப்பாங்க நானும் கெஞ்சி கூத்தாடி சம்மதம் வாங்கியிருக்கலாம் அதையெல்லாம் விட்டு போட்டுட்டு உன்னை யாருடா இப்படி வந்து பேசச்சோன்னா கிழிப்பாங்கடி கட்டி கொடுப்பாங்களாம் கட்டி ஏண்டி நீ உங்கள் அப்பனை புரிஞ்சுக்கிட்டது தானா எனக்கெல்லாம் உங்கள் அப்பன் உன்னை கட்டி வைக்க மாட்டான் மாறாக உன்னையும் என்னையும் கட்டி வச்சு உதைக்க வேணாம் செய்வான் ம் செய்வாங்களாம் செய்வாங்க அப்படியெல்லாம் இருக்காது இப்போ பாரு உன் பேர் இன்னும் கேட்டு போச்சு இது வரைக்கும் ரவுடி மட்டும்தான் இன்னையிலேருந்து பொம்பளை பொறிக்கியும் ஆயிட்ட விடுடி என்னோட பேர் என்ன புதுசாவாக கெடுது பார்த்துக்கலாம் ஆனால் போயும் போயும் ஒரு ரவுடியை லவ் பண்ணிட்டாலேன்னு உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தையும் கோபத்தையும் கொடுக்காம இப்போ நான் தூக்கிட்டு வந்ததால் உன்னை பற்றிய வருத்தம் தான் இருக்கும் இதுவே பின்னாடி நீ உங்கள் அப்பா அம்மா சேர வாய்ப்பாகவும் அமையும் ஆனால் உன்னை பற்றி தப்பாக தானே நினைப்பாங்க என்று கேட்டால் அது பரவாயில்ல நான் எல்லாம் பாசம் காட்ட யாரும் இல்லாத அனாதையாக வாழ்ந்தவன் ஆனால் நீ அப்படி இல்லையே அப்பா அம்மா பாசத்தில் வளர்ந்தவ என்னால் நீ அனாதையாக அப்பா அம்மா பாசத்தை இழக்க வேண்டான்னு தோணுச்சு அதுதான் அவனின் பாசம் கண்டு நெகிழ்ந்து போய் கண்கள் குளமாக அவன் நெஞ்சில் சாய்ந்து குலுங்கினாள் சாகி வண்டி ஏற்காடு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்ததால் கண்ட்ரோல் கிடைக்காது என்று புரிந்து ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு அவளை அணைத்து ஆறுதல் படுத்தினான் மாறன் விடுடி அழக்கூடாது கூடிய சீக்கிரமே உன்னோட அப்பா அம்மா உன்கிட்ட பேசுவாங்க பாரு என்றான் நான் ஒன்னும் அதுக்காக அழல டேய் நீ இனிமே அனாதைன்னு சொல்லாத உனக்காக நான் இருக்கிறேன் என் உயிரையும் கொடுக்க என்று கண்களில் நீரோடு அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தாள் அதுதான் எனக்கு தெரியுமேடி நான் என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே அனாதை இல்லை எனக்காக நீ இருக்கேன்னு தோணுச்சு என்று சொல்லி அவளை இருக அணைத்து கொண்டான் சாகியும் கண்ணீரோடு அவன் மார்பில் ஒண்டிக் ஏனோ இருவருக்கும் அந்த அணைப்பு மிகவும் வேண்டியதாக இருந்தது மெய் மறந்து அப்படியே அமர்ந்திருந்தனர் வண்டி கெஸ்ட் ஹவுஸை அடைந்தது இறங்கி உள்ளே சென்றார்கள் மாறனும் சாகியும் பின்னாடியே சக்தி ஆட்களோடு உள்ளே நுழைந்தான் அமைதியாக சென்று சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள் சாகி பக்கத்தில் வந்து அமர்ந்த மரன் சாகியை பார்த்து சாகி நீ ரெஸ்டு சாப்பிட்டியாடா என்று கேட்டான் இல்லை என்று தலையாட்டினாள் சோர்ந்து தெரிந்தாள் ஏண்டா குட்டிமா ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டான் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரில என்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்களே அதை நினச்சி மனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்று கண்ணீர் விட்டாள் அவளை அணைத்து கண்ணீரை துடைத்து விட்டான் எல்லாமா சரியாயிடும் கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் நீ கவலைப்படாத உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறேன் வெளியே ரெண்டு பேர் இருப்பானுங்க நம்ம ஆளுங்க எதாவது தேவைன்னா அவங்ககிட்ட சொல் வாங்கிட்டு வந்துடுவானுங்க நானும் சக்தியும் சேலை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அப்புறம் நாளைக்கு சேர்வராயன் கோயிலில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியாகணும் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நானே பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா நீ கொஞ்சம் நாளைக்கு வெளியே எங்கேயும் வராமல் இங்கேயே இருக்கிறது தான் நல்லது ஓகேவா நான் போயிட்டு வந்துருட்டுமா அப்படியே உன்னோடய அப்பா அம்மா பற்றியும் விசாரிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் சரியாடா என்று கேட்டான் சரி என்பது போல தலையாட்டினாள் அவள் நெற்றியில் மொத்தம் பதித்துவிட்டு வாட அமைச்சான் போலாம் என்று வெளியே போனான் ஒரு ஆளை கூப்பிட்டு அவளுக்கு உணவு வாங்கி வர சொன்னான் ஒருவனிடம் அவளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் எனக்கு உடனே கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு சக்தியையும் இன்னும் இரண்டு பேரையும் அழைத்து கொண்டு சேலத்திற்கு வண்டியை விட சொல்லி ஜிப்சியில் ஏறி அமர்ந்தான் வண்டி சேலத்தை நோக்கி பறந்தது சேலம் சென்றவுடன் போத்தி சென்று இறங்கி கொண்டு சக்தியை மட்டும் அழைத்து கொண்டு அவன் நாட்கள் இரண்டு பேரையும் பார்த்து சாகின் அப்பா அம்மா பற்றி தகவல் அறிந்து வர அனுப்பினான் உள்ளே சென்று பட்டு செக்ஷனில் நுழைந்தான் அவனை பார்த்ததுமே மேனேஜர் ஓடி வந்து சார் என்று பயந்து கொண்டே நின்றார் அவன் தேவையை சொன்னதும் பட்டுப்புடவை இருக்கும் பிரிவிற்கு அழைத்து சென்று புடவைகளை அவரை எடுத்து காட்டினார் மயில் வண்ண நிறத்தில் தங்க நிற கொடிகள் ஓடிய புடவையை எடுத்து பேக் பண்ண சொன்னான் மேலும் நாலந்து கலரில் பட்டுப்புடவைகளை புடவைகளை எடுத்தான் அதற்கு தகுந்த மாதிரி உள்ளாடைகள் எடுக்க சாகிக்கு ஃபோன் பண்ணி டே குட்டிமா உன்னோட சைஸ் என்ன என்று கேட்க சி எருமாடு என்னடா இப்படி கேட்குற என்று வைக்கப்பட எதுக்குடி இப்போ திட்டுற நான் நல்லா பார்த்துருந்தா உன்னை எதுக்குடி கேட்க போகிறேன் பார்க்கலங்கிறதால தானே உன்னை கேட்குறேன் சொல்லு டே வேணாம் பேசாமல் இருந்துக்கோ சரி நீ சொல்ல வேணாம் ஆனால் வாங்கி ஆகணுமே என்ன பண்ண பேசாமல் நானே வந்து முன்ன முழுசாக பார்த்துட்டு திரும்ப வந்து வாங்கிருட்டா டே போதும் என்னை படுத்தாத அப்பா அளவு சொல்லு தன்னுடைய அளவுகளை தடுமாறி அவள் கிசுகிசுக்க ஓகே நீ சொன்னது சரிதான் நான் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல டே நீ என்கிட்ட அடி வாங்க போகிற பேசாமல் வை என்று கட் பண்ணினாள் அவன் சிரித்து கொண்டே அந்த அளவுகளில் ஒரு டஜன் உள்ளாடைகளை வாங்கினான் மேலே சுடிதார் செக்ஷன் சென்று ரெடிமேட் ஆடைகளை வாங்கி குவித்தான் அவனுக்கும் பட்டுச்சட்டை வேட்டி என்று எடுத்துக்கொண்டு பில்லை செலுத்த அவனை ஆச்சரியமாக பார்த்தார் மேனேஜர் எங்கே அவன் பணம் கட்டாமல் தான் துணிகளை எடுத்துக்கொண்டு போவானோ என்று நினைத்து விட்டார் போல அவன் பணம் கட்டியதும் சந்தோஷமாக அவன் பைகளை எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் ஜிப்சியில் வைக்க சொன்னார் தன் வேலையாட்களை பார்த்து கடையை விட்டு வெளியே வந்தான் சக்தியோடு அவன் ஆட்களும் வந்திருந்தனர் என்ன விஷயம் என்று கேட்டான் அவர்கள் விஷயத்தை சொன்னார்கள் அம்மா மயங்கியது அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்றது என்று சொன்னார்கள் சாகியின் அம்மாவுக்கு மயக்கம் தெளிந்து நார்மல் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்று கம்ப்ளைண்ட் கொடுக்க போக போலீஸ் அதிகாரி அவர்கள் கேஸை எடுக்காமல் அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைத்திருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டில் அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் மாறனிடமிருந்து தன் பெண்ணை எப்படி காப்பாற்றுவது போலீஸே அவனை எதிர்க்க பயப்படும்போது நம்மால் என்ன செய்ய முடியும் என்று மருகி துடித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு மாறனிடம் வந்து சொன்னார்கள் அவன் ஆட்கள் அவன் மனதுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது இதை கேட்டால் சாகி எப்படி துடித்து போவாள் என்று நினைத்து கலங்கினான் மாலை ஆறு மணி ஆகிவிட்டது அவன் கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்து சேர அவன் உள்ளே செல்ல அவனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டாள் சாகி என்னடா என்று அவளை அனைத்துவாறு கூட்டி சென்று அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்து அவன் வாங்கி வந்த முகூர்த்த புடவையை காட்டினான் அதை எந்தவித ஈடுபாடும் காட்டாமல் ஏனோ தானோ என்று பார்த்தாள் அவளின் வேதனை புரிந்து அவள் அப்பா அம்மா பற்றிய தகவல்களை சொன்னான் குட்டிமா அவங்களுக்கு கொஞ்ச நாள் கஷ்டமாக தாண்டா இருக்கும் சரியா போயிடும் ஆனால் அவங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கிறாங்க உன்னை எப்படியாவது பார்த்துட மாட்டோமான்னு உனக்காக காத்திருப்பாங்க பாரு நீ வேணுன்னா பாரு சீக்கிரத்துலேயே அவங்களோட சேர்ந்துடுவ என்று சொல்லி அவளை தேற்ற முயற்சி செய்து அதில் ஓரளவு வெற்றியும் கண்டான் அவள் லேசாக புன்னகை செய்தாள் உடனே அவளை பார்த்து கிண்டல் செய்தான் ஏய் இங்கே பரடி நான் வாங்கி வந்த அளவு சரியானு டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாமா என்று கேட்டு கண் சிமிட்டி சிரித்தான் அவன் கண்ண கூலியை விரலால் நிமிண்டி உதை வாங்குவ பத்திரம் என்று மிரட்டினாள் எவ்வளவு உதை கொடுத்தாலும் பரவாயில்லடி நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அளவுகள் மட்டும் சரியானு காட்டிடு அது போதும் என்று சொல்ல உன்னை என்று எழுந்து நின்று அவனின் முடியை பிடித்து ஆட்டினாள் வெளியே நின்று கொண்டிருந்த சக்தியும் அவன் ஆட்களும் இதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது கண்டு பிளீஸ் டி என் மானம் போகுது பாரு அவனுங்க கேலி பேசி சிரிக்கிறானுங்க என்று சொல்லிக்கொண்டே எழுந்து ஓடினான் அவளும் அவனை துரத்தி கொண்டு ஓடினாள் சாகித்யா இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தாள் அவளை கட்டி அணைத்து கொண்டே பெட்ரூமுக்கு அழைத்து சென்று அவளை பெட்டில் அமர வைத்து தரையில் அமர்ந்து அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான் அவள் ஆதரத்தோடு அவன் முடியை கோத அந்த ஆறடி ஆண்மகன் அழுது கொண்டிருந்தான் இளா என்னாச்சு என்று கேட்டாள் சாகி அவன் கண்களைத் துடைத்தவாறு தானும் கண் கலங்கி சாகி எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து அனாதை இல்லத்துல தான் இருந்தேன் அங்கேதான் சக்தி எனக்கு ஆனது அவனுக்கும் அவன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது அம்மா பாசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு போல இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இப்படி மனம் விட்டு சிரிச்சதே இல்லை உன்னால தான்டி நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்னை விட்டு நீ போயிட்டா நான் செத்துடுவேன் என்று கலங்கிய கண்களோடு அவளை நிமிர்ந்து பார்த்து சொன்னான் சீ இப்படியெல்லாம் வளரத நிறுத்து முதல்ல நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா உன் கூடவே தான் என் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் கண்ணீரை துடைத்து விட்டு அவனின் தலையை தன் வயிற்றோடு சேர்த்து அணைத்து கொண்டாள் அவனும் அவள் இடுப்பைச் சுற்றி வளைத்து அவள் வயிற்றில் முகம் புதைத்தான் சாகித்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து மார்பு சேலையை நினைத்தது மாறனை பார்க்க பார்க்க அவளுக்கு மனதில் பாரம் ஏறியது இவனை கல்யாணம் பண்ணி கொண்டதோ நிறைய குழந்தைகளை பெற்று அவன் கையில் கொடுத்து பார் உன் உயிரில் உருவானது நீ அனாதை இல்லை உனக்கே உனக்காக எத்தனை உயிர்கள் துடிக்க இருக்கின்றது பார் என்று காட்ட வேண்டும் போல ஒரு வேகம் பிறந்தது அவளுக்குள் அந்த நினைவுகளில் மனம் கணிந்தாள் அன்று இரவு அவள் மட்டும் பெட்ரூமில் படுத்து கொண்டாள் அவனின் ஆட்கள் அனைவரும் ஹாலில் படுத்துக்கொள்ள இன்னொரு அறையில் மாரனும் சக்தியும் படுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் விடியற்காலை ஐந்து மணிக்கு சாகித்யாவின் அறை கதவை தட்டினா மாறன் சாகி சாகி எழுந்துரு கதவை தர என்றான் அவள் எழுந்து வந்து தூக்க கலக்கத்தோடு கதவை திறந்து என்னடா என்று அவன் மேலேயே சாய்ந்து திரும்ப தூங்க ஆரம்பிக்க அம்மா தாயே விடிய போகுது சீக்கிரம் வா ஆறு முப்பதுக்கு முகூர்த்தம் அதுக்குள்ளே கோவிலில் இருக்கணும் நான் உனக்கு அந்த புடவைக்கு தகுந்த மாதிரி ரெடிமேட் ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சீக்கிரம் கட்டிக்கிட்டு வா நான் அந்த அறையில் ரெடி ஆயிட்றேன் என்று சொல்லி கொண்டே அவளை பாத்ரூமில் கொண்டு போய்விட்டு வெளியே வந்து கதவை சாத்தி விட்டு தான் ரெடி ஆகுவதற்கு சென்றான் காலை ஆறு முப்பதுக்கு ஐயர் மந்திரம் அவளின் மணிக்கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு தாலி கட்டினான் மாறன் சக்தியும் அவன் அடியாட்களும் மகிழ்ச்சி பொங்க அச்சிதை தூவி மனம் மாற ஆசீர்வாதம் செய்தார்கள் சாகித்யாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது அதில் துளி சோகமும் கலந்திருந்தது தன் திருமணத்தை பார்க்க பெற்றோருக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று வருந்தினாலுமே அதை மாறனின் சந்தோஷத்திற்காக மறைத்து கொண்டாள் அனைத்து சடங்குகளும் முடிந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு வன மக்கள் வீடு திரும்பினர் சக்தியும் அவன் நாட்களும் அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு வெளியே காவலுக்காக என்று இரண்டு பேரை மட்டும் வைத்துவிட்டு சக்தி கிளம்பினான் மாறா இப்ப எந்த பெரிய ஒர்க்கும் இல்ல பைனான்ஸ் மட்டும்தான் வசூல் எல்லாமே நானே பாத்துக்கிறேன் இன்னும் நாள் உங்களை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டோம் அதனால நீங்க ஜாலியா இருங்க எஸ்டேட்டை சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க நாங்க சேலம் கிளம்புறோம் வெளியே கேட்டில் இரண்டு பேரை காவலுக்கு வச்சிருக்கிறேன் ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் டேய் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நானே வந்துடுறேன் என்றான் மாறன் ஒன்றும் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன் நானே வரேன் அது வரைக்கும் இங்கேயே இரு என்று கட்டளை இட்டான் சரிடா இருக்கிறேன் என்று புன்முறுவல் செய்தான் மாறன் சரிம்மா தங்கச்சி நான் வரட்டா அவனை ரொம்ப அடிக்காம குறும்பு பண்ணால் லேசா ரெண்டு தட்டு தட்டு போதும் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே கிளம்பினான் சரியண்ணா லேசா ஒரு கையை ஒரு காலை மட்டும் உடைச்சிட்றேன் என்று சொல்லி சிரித்தாள் சாஹி ஓகேம்மா அப்படியே செஞ்சுடு நான் பார்த்துக்கிறேன் டேய் என்னடா போட்டு கொடுக்குறியா நீயும் அவள் கூட சேர்ந்துட்டியா கூட்டு உன்னை கவனிச்சுக்கிறேடா என்று கருவினான் மாறன் கவனி கவனி அங்கே என்று சாகியை கை காட்டி சொல்லிவிட்டு கையாட்டி கொண்டே கிளம்பி போய்விட்டான் சக்தி அனைவருமே போய்விட மாறனும் சக்தியும் தனித்து விடப்பட்டார்கள் மாறன் கண்கள் அவளின் மேனியை தழுவ சிழித்து நின்றாள் சகி குட்டிமா என்று தாபத்தோடு அவளை அழைத்து கொண்டு நெருங்கினான் உம் என்று அவளுக்கே கேட்காத குரலில் முணுகினாள் அவள் மாவாயை பிடித்து நிமிர்த்தி அவள் கண்களை உற்று பார்த்தான் என் மேல உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையடா என்று கேட்டான் இல்லை என்று வேட்கத்துடன் தலை குனிந்தாள் திரும்பவும் அவள் மாவாயை பிடித்து நிமிர்த்தி அப்படி என்ன நான் அளவை சரிபார்க்க சம்மதமா என்று கேட்டு கஞ்சிமிட்ட அவள் அந்திவான மகசி வந்து அவன் மார்பில் முகம் புதைத்தாள் அவன் அவளை கைகளில் ஒரு பூமாலையைப் போல ஏந்தி கொண்டு படுக்கை அறைக்குள் சென்று காலால் கதவை எட்டி உதைத்து சாத்திவிட்டு அவளை படுக்கையில் கிடத்தி அவள் மேல் சரிந்தான் அவளோ புரண்டு படுக்கையின் ஓரம் செல்ல அவளை வளைத்து பிடித்து அமுக்கி அவன் கைகளால் அவள் அளவுகளை சரிபார்க்க தொடங்க அவனின் கைகளினால் கடத்தப்பட்ட மோகத்தீயில் அவளின் மேனி எனும் தங்கம் உருகி கரைந்து கொண்டிருந்தது சாரதா இன்னும் என்ன பண்ணுற எட்டு மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்துடுவார் நீ இப்போ தான் ஆடி அசைஞ்சு ரெடி ஆகிட்டுருக்குற அப்பாப்பா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறீங்களா உங்களுக்கு என்ன ஒரு வேலையும் இல்லை வாயும் வயிறுமாக இருக்கிற பொண்ணுக்கு வாய்க்கு ருசியாக பலகாரம் செஞ்சுட்டு நான் ரெடியாக வேண்டாமா அப்படியே கொஞ்சம் தான் என்ன மாப்பிள்ள நமக்காக காத்திருப்பார் நீங்கள் கொஞ்சம் அலட்டாமல் இருங்க என்று நொடித்து கொண்டே ரெடியாகி அறையை விட்டு வெளியே வந்தார் சாரதா மகள் மாசமாக இருப்பதை கேள்விப்பட்ட சந்திரன் சாரதா தம்பதிகள் மகளுக்காக இளமாறன் தனது மருமகனாக இளமாறனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டனர் மகளை பார்க்கத்தான் சந்தோஷமாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள் சரியாக எட்டு மணிக்கு வீட்டு வாசலில் இளமாறனின் ஜிப்சி வந்து நின்றது அதிலிருந்து இறங்கினான் வாசலுக்கே ஓடி போய் வரவேற்றார் சந்திரன் வாங்க மாப்ள வாங்க என்று சாரதாவும் வரவேற்க புன்னகை முகமாக வீட்டிற்குள் நுழைந்தான் இளமாறன் மாப்பிள்ள என்ன சாப்பிட்றீங்க என்று கேட்டார் சாரதா எதுவும் வேணாம் அத்தை அங்கே குட்டிமா அவங்களுக்காக காத்துட்ருக்கா போகலாமா என்று கேட்டான் இதோ மாப்பிள்ள வந்துட்டோம் போகலாம் என்று சொல்லி ஹாலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பலகாரம் அடங்கிய சில்வர் டப்பாக்களை எடுத்துக்கொண்டார்கள் மாமா அத்தை என்ன இது எதுக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கீங்க என்று கேட்டான் மாறன் இது எல்லாமே அவள் சத்தாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக செய்தது மாப்பிள்ளை இந்த சமயத்தில் நல்லா சாப்பிட்டாதான் நான் குழந்தையும் தாயும் ஆரோக்கியமாக இருப்பாங்க சரிங்கத்த நீங்க சொன்னா சரிதான் என்று அவனும் ரெண்டு டப்பாக்களை எடுத்துக்கொண்டு முன்னால் நடந்தான் வீடு வந்து சேர்ந்ததும் அனைவரும் இறங்கி உள்ளே செல்ல தாய் தந்தையை பார்த்ததும் தன் ஐந்து மாத கருவை சுமந்த வயிற்றை தூக்கிக்கொண்டு கொண்டு ஓடி வந்து இருவரையும் கட்டி கொண்டாள் பார்த்துடா பார்த்து பார்த்து ஓடக்கூடாது என்று அனைவருமே பதற சந்தோஷப் பூரிப்பில் தெளித்து கொண்டிருந்தாள் சாகித்யா இப்போது இளமரன் அனாதை இல்லை அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருக்குது தாய் தந்தை போல மாமனார் மாமியார் இருக்கிறார்கள் தன் உயிரில் ஜனிக்க போகும் குழந்தை இருக்கிறது தன் உயிராகவே ஆகி மனைவி இருக்கிறாள் அவனுக்கான உறவுகள் மத்தியில் ஆனந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இளமாறன் அழகிய அரக்கனே நாவல் முடிவடைந்தது ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ரமணி தமிழ்